வாராகி நவராத்திரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு அற்புதமா வாராகியினுடைய நாமத்தையே நமக்கு இந்த நவராத்திரியில வர்ற மாதிரி நாட்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அம்மாவே. நவராத்திரிக்குள்ள வருமா இல்லையா அப்படின்னு தெரியலன்னு நினைச்சேன். கரெக்டா இந்த வாராகி நவராத்திரியில அந்த நாமத்தை நமக்கு சொல்லக்கூடிய கிடைச்சத. போன செஷன்ல நம்ம பார்த்தது மந்திரிண்யம்பா விரச்சித விஷங்கவத தோஷிதா. இப்போ விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா இந்த நாமம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. விஷங்கன் விஷுக்ரன் அவங்கள பார்த்தோம். அதாவது மொத்த அஜ்ஞானமே மொத்தமும் அந்த பண்டாசுரனாக இருந்தா, இந்த அகங்காரம் மமகாரமாக இருக்கக்கூடியவங்க அவனுடைய சோதரர்களாக இருக்காங்க. விஷங்கன் விஷுக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவன் மமகாரம் அவனை அன்னைக்கு பார்த்துட்டோம் விஷங்கன். இப்போ விஷுக்ரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுக்ர அப்படிங்கறது எதை சொல்லுனா, நமக்கு ஒரு ஜீவசக்தி உண்டு, நமக்குள்ள ஒரு பிராண உயிர் சக்தி. பிராணசக்தினா மூச்சோட சம்பந்தப்படுத்திடுவீங்க. நான் சொல்றது ஒரு உயிர் சக்தி நமக்குள்ள உண்டு, அந்த உயிர் சக்தியை தான் சுக்ர அப்படின்னு சொல்றது, சுக்லம் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அந்த சுக்ரன்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்திய பூரா எடுத்துடக்கூடியவன் விஷுக்ரன். உயிர் சக்தியை அங்க அங்க போர்ல பார்த்தோம் அப்படின்னா, எதிர் தரப்புல இருக்கக்கூடியவங்களுடைய உயிர் சக்திய பூராத்தையும் எடுத்துடக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியை பூரா எடுத்துடக்கூடியவனாக இருக்கான். இந்த உயிர் சக்தினா என்ன, விஷுக்ரன் அதை ஏன் எடுக்கிறான், அந்த விஷுக்ரனை எதுக்காக வாராகி தேவி வந்து வதம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. இப்ப ஒவ்வொன்றும் கேட்க கேட்க தான் இதுக்கு நமக்கு பதில் வரும் அப்படின்னு பார்த்தோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள் மேலையும் நமக்கு ஆசை வருது, கோரிக்கைகள் அப்படி பொறந்துட்டே இருக்கு. ஒரு கோரிக்கை அடுத்து ஒண்ணு அடுத்து ஒண்ணு அடுத்து ஒண்ணு அடுத்து ஒண்ணு, அதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சச்சா நம்ம கோரிக்கை நிறைவேறாம போயிடுச்சு, இனிமே நமக்கு ஆசைகளே வரக்கூடாது, கோரிக்கையே வரக்கூடாதுன்னு விரக்தியா வருது. இல்ல சரி அது நிறைவேறல, அடுத்தது ஆசைப்படுவோம் அப்படின்னு தான் மனசு நினைக்குது. ஒண்ணு நிறைவேறிடுச்சு, அதனால திருப்தி ஆயிட்டு, சரி நாம நினைச்சோம் நடந்துடுச்சு, இனிமே நாம எதையும் ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமா? அதுவும் இல்லை. ஒண்ணு கிடைச்சாலும் திரும்ப ஆசைப்படுறோம், கிடைக்காம போனாலும் திரும்ப ஆசைப்படுறோம். அந்த ஆசைக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்காக எதையாவது அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம், இதுதான் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ செய்யறதுனால என்ன ஏதாவது லாபமா நஷ்டமா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, நாம இந்த உயிர் சக்தின்னு சொன்னோம் இல்லையா, இந்த உயிர் சக்தி நீங்க சந்தோஷப்பட்டாலும் செலவாகும், அதாவது நீங்க உடம்புக்கு ஒரு சுகத்தை அனுபவிச்சாலும் சக்தி செலவாகும், கோவப்பட்டாலும் செலவாகும், அழுதாலும் செலவாகும், சண்டை போட்டாலும் செலவாகும், நல்லது பண்ணாலும் செலவாகும். சோ நீங்க நல்லதோ கெட்டதோ நீங்க பேசினாலும் செலவாகும், நீங்க நல்லது பேசினாலும் செலவாகும், கெட்டது பேசினாலும் செலவாகும். சோ எப்படியா இருந்தாலும் உங்களுடைய அந்த ஜீவசக்தி அந்த உயிர் சக்திங்கிறது ஏதோ ஒரு விதமாக செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி செலவாகிக்கிட்டே போனா தீந்து போயிடும் இல்லையா. நம்ம கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு, 2000 ரூபாவை எடுத்து எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் 2000 ரூபாவும் இல்லாம போயிடும் இல்லையா. அப்ப அதே போலதானே சக்திங்கிறதும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி செலவாக செலவாக குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு நேரத்துல சக்தி இல்லாம போயிடும். அந்த ஜீவசக்தி இல்லாம போயிட்டா என்ன ஆகும், உடம்புனா ரொம்ப பலகீனமா, எதுலயுமே ஒரு உற்சாகம் இல்லாம, எதை செய்யணுங்கிற எண்ணமுமே இல்லாம அப்படி போயிடுச்சுன்னா ஜீவசக்தி குறையுதுன்னு அர்த்தம். நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு பீஸா பர்கர் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜங்க் ஏதோ உருப்படாத விடும், அந்த உணவை தொடர்ந்து ஒரு 10 நாள், காலையில ஒரு பீஸா, மத்தியானம் ஒரு பீஸா, சாயங்காலம் ஒரு பீஸா, இப்படியே சாப்பிட்டுட்டு இருங்க, வேற எந்த ஃபுட்டையும் சாப்பிடாதீங்க. இப்படியே ஒரு 10 நாள் சாப்பிட்டா உங்களுடைய நடவடிக்கைகள்ல உங்களுடைய எனர்ஜி லெவல்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். நல்ல மாற்றம் இல்லை, கெட்ட மாற்றம், நல்ல மாற்றங்கள் தெரியும்னா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றேன், மாற்றங்கள் தெரியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜீவன் இல்லாத உணவை நம்ம சாப்பிடுவோம்.
அந்த ஜீவசக்தி இல்லாத உணவை, பிராணசக்தி இல்லாத உணவை சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது? ரீஃபில் பண்ணணும் இல்லையா? நம்ம நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம், ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கோம். குறைஞ்சபட்சம் நான் ஒன்று பீஸா சாப்பிட்டு தூங்குறேனே வச்சுக்கோங்க, எனக்கு தூங்குறதுக்கு கூட ஜீவசக்தி செலவாகும் தான். அப்போ நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில என்னோட ஜீவசக்தி செலவாகிக்கிட்டே இருக்கு, ஆனா நான் அதை ரீஃபில் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கூட பிராணசக்தி இல்லாத உணவுகளை சாப்பிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ஏர்ன் பண்றதுக்கே ஒன்றும் இல்லை, போய்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஆகாறு அளவீட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைன்னு வள்ளுவர் சொல்லுவார். வர்ற வழி கொஞ்சம் சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, போற வழி பெருசா இருந்ததுன்னா எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ பிராணசக்தியை நான் எப்படி சேமிக்க முடியுமா அப்படின்னா, சேமிக்க முடியாது. இப்போ எலக்ட்ரிசிட்டியை, பவரை எப்படி சேமிக்க முடியாதோ அது மாதிரி சேமிக்க முடியாது. வரணும், செலவு பண்ணணும். அதை ரீஃபில் யார் பண்றா அப்படின்னா, அந்த மகாசக்தி நம்மளுடைய ஜீவசக்தியை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க செலவு பண்ண செலவு பண்ண உங்களுக்கு அந்த ரீஃபில் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த நீங்க ரீஃபில் பண்ணக்கூடிய அவ அம்பாள் வந்து ரீஃபில் பண்ணி வச்சா, விசுக்கரன் என்ன பண்றான், இதை எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துக்கிறான். பிராணசக்தி மொத்தமா செலவாகிறதுக்கு அதிகமா செலவாகிறது எதுலன்னா, பேச்சுல. நம்மளுடைய பிராணசக்தி பூரா பேச்சுல செலவாகும். ஆனா நீங்க பாருங்க, கண்டினியூஸா ஒரு என்ன வேலை செஞ்சா கூட அவ்வளவு டயர்ட் ஆகாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்க, டயர்டா போயிடும். அதனால பேசுறதுல நிறைய சக்தி செலவாகும். இப்போ இப்படி ஜீவசக்தியை நாம செலவு பண்ணிட்டு இருக்கிறத தேவி வந்து ரீஃபில் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அதை செலவு பண்றப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணா என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி செலவு பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. எதையா என்ன செஞ்சாலும் ஜீவசக்தி செலவாகும். சேர்த்தும் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம், நல்லது செஞ்சாலும் செலவாகுது. ஆனா ஒரு கேள்வி, நான் இப்போ எனக்கு ஒரு பொருள் மீது நான் ஆசைப்படுறேன், எனக்கு அது கிடைச்ச உடனே நான் திருப்தி ஆகிறேன், என் மனசுக்கு வந்து அப்பாடா நம்ம நினைச்சது கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு திருப்தி வருது. அந்த சந்தோஷத்துல ஒரு சக்தி விரயம் ஆகுது. கிடைக்கல எனக்கு, பயங்கர கோபம் கொடுக்காதவங்க மேல, நீ எப்படி எனக்கு கொடுக்காம இருக்கலாம் நான் கேட்டதா அப்படின்னு அவங்க மேல அவ்வளவு கோபம் வருது, திட்டுறேன் கத்துறேன், அதுல ஒரு ஜீவசக்தி செலவாகுது. ரெண்டுல எதுல ஜாஸ்தி செலவாகுது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கம்மி செலவா வேணா பண்ணிக்கலாமே அப்படின்னா, அது பண்ணவே முடியாது. ஏன்னா கோவப்படுறதை விட அனுபவிச்சு ஆனந்தப்படுறப்பதான் ஜாஸ்தி சக்தி செலவாகுது. அதனால நம்ம இதை பண்ண வேண்டாம், எப்பவும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கலாம்னு ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. சோ அந்த விஷயத்துலதான் அதிகமான ஜீவசக்தி செலவாகுது. இப்போ அப்ப என்ன பண்றது, கோவப்படாம இருந்து கொஞ்சம் கோவப்பட்டா கொஞ்சம் கம்மியா சக்தி செலவாகுது, வருத்தப்பட்டா கொஞ்சம் கம்மியா சக்தி செலவாகுது. ஆனா வருத்தப்படாம நல்லா சந்தோஷமா திருப்தியா இருந்தா நிறைய ஜீவசக்தி செலவாகுது. இதை நம்மளால ரீஃபில் பண்ணவும் முடியல. சரி, ஒரு நாள் ஏதாவது செலவு பண்ணாம இருக்கலாமா அப்படின்னா, அப்படியும் இருக்க முடியாது. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான் இந்த சுக்ரம், நம்மளுடைய ஜீவசக்தி. இத ஒருத்தன் ஒரு ஆட்ல பார்த்திருப்பீங்க, ஒரு சன்னியான ஒரு டேவா இருக்கும், ஒரு பையன் இருப்பான், அவனுடைய தலையில ஒரு ஸ்ட்ரா போட்டு சூரியன் வந்து எல்லா எனர்ஜியையும் எடுத்துட்ட மாதிரி ஒரு ஆட் பார்த்திருப்பீங்க. அது மாதிரி விசுக்ரன் என்ன பண்றான், நம்ம கிட்ட இருந்து ஜீவசக்தியை பூரா ஒரு ஸ்ட்ரா போட்டு பூரா எடுக்கிறான். முன்னாடியே இது சேமிக்க முடியாது, என்ன பண்ணாலும் செலவாகுது, நம்மளால ரீஃபில் பண்ண முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற ஒன்று விசுக்கரன் இப்படி தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் இந்த சக்தி இல்லாத நிலைக்கு போயிடுவோம். சக்தி இல்லாத நிலைக்கு போனா என்ன ஆகும்னா, அது அப்படி ஒரு லைஃபே வேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், எதுலேயுமே ஒரு உற்சாகம் இருக்காது. என்ன ஆமா போ, என்ன கல்யாணம், என்ன போ கல்யாணம், படிக்கலாம், என்ன போ, எதுக்கு போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு, என்ன சாப்பாடோ போ, எல்லாத்தையும் என்ன போ என்ன போனா என்னதான் பண்றது, சும்மா படுத்துட்டே இருக்கலாமா? அப்ப சக்தி சேமிச்சிருமா? படுத்துட்டே இருந்தா சக்தி இன்னும் ஜாஸ்தியா செலவாகிக்கிட்டே இருக்கும், ஜீவசக்தி போய்கிட்டே இருக்கும். ஜீவசக்தியை ரீஃபில் பண்ணணும்னா நம்ம வெளியில போறோம், நடக்கிறோம், மூச்சு வாங்குறோம், மூச்சு இழுக்கிறப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல திருப்பி வந்து தேவி ரீஃபில் பண்றாங்க. நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். வீட்டுக்குள்ளேயே இருந்து பாருங்க, ஒரு 10 நாள் பீஸா டெஸ்ட் மாதிரிதான், 10 நாள் பீஸா சாப்பிட்டா எப்படி ஜீவசக்தி குறையுதோ, அதே போல ஒண்ணுமே பண்ணாம சும்மாவே படுத்துட்டு இருந்தாலும் ஜீவசக்தி சரசரன்னு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்படி இருக்கக்கூடியத ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான், அவன் பேர் தான் விசுக்கரன். அவன் கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும், நம்ம ஜீவசக்தியை அவன் கொள்ளையடிச்சு நாம தப்பிக்கணும். அப்ப நாம என்ன செய்யணும், வாராகியினுடைய பாதத்தை பிடிச்சுக்கணும். வாராகி யார், அவ எப்படி இதை அழிப்பா? அதுக்கு முன்னாடி இந்த
விஷுக்ரன் என்னத்தை எல்லாம் எடுக்கிறான் அப்படிங்கறது. இந்த இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா, நந்திதா. அப்புறம் என்ன இதுல இன்னும் நிறைய, ஹர்ஷிதா, தோ வர வத தோஷிதா, அப்படி வந்துதா மந்திரின் அம்பா விரச்சித விஷங்க வத தோஷிதா, தோஷிதா அப்படின்னா சந்தோஷிக்கிறாள், நந்திதா அப்படின்னா ஆனந்திக்கிறாள். இதெல்லாம் யாரு ஆனந்தப்படுறா, சந்தோஷப்படுறா? ஹர்ஷிதா இப்படி வருது இல்லையா, இதெல்லாம் தேவி. எதை பார்த்து தேவி சந்தோஷப்பட்டா? விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியம், வாராகியினுடைய வீரியத்தை பார்த்து, வாராகியினுடைய சக்தியை பார்த்து விஷுக்கரனையே சம்ஹாரம் பண்ணிட்டாளே அப்படின்னு வாராகியினுடைய சக்தியை பார்த்து லலிதை சந்தோஷப்பட்டா அப்படிங்கறது இந்த நாமத்தினுடைய அர்த்தம். விஷுக்ர பிராணஹரண அவனுடைய பிராணத்தை எடுத்தவளான வாராகியினுடைய வீரியத்தை பார்த்து தேவி சந்தோஷப்படுகிறாள் அப்படிங்கறது இந்த நாமம். விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா. சோ இந்த நம்ம இந்த கதைகளை எப்படி பார்த்துட்டே இருக்கோம், இது கதை கிடையாது, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நமக்கு ஒரு தத்துவம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த விஷுக்கரனை எப்படி கொன்னா அப்படிங்கறத ஒரு கதை சொல்லி இருக்கு லலிதோபாக்கியானத்துல. தன்னுடைய ரெண்டு ஆயுதங்கள், ஒரு உலக்கையும் கலப்பையும் வச்சிருப்பா, ஹல முசலா அப்படின்னு வரும் மூகபஞ்சத்தி ஸ்லோகத்துல. தாடித்த ரிப்புபரி பீட்டன பயஹரண நிபுண ஹல முசலா அப்படின்னு வரும். ஹலம் முசலம் ரெண்டு வச்சிருப்பா, ஒரு ஏர் கலப்பையும் ஒரு உலக்கையும் வச்சிருப்பா. அந்த ஏர் கலப்பை இப்படி நேரா ஒண்ணு இருந்து அதுல ஒரு குச்சி இருக்கும் இல்லையா, அந்த குச்சியை கையில விட்டு விஷுக்கரனோட கழுத்துல அதை மாட்டி, நம்ம குடைய மாட்டி இழுப்போம்ல, அது மாதிரி இந்த ஏற்கலப்பையால கிட்ட இழுத்து உலக்கையால தலையில அடிச்சு வம்சம் பண்ணலாம் வாராகி விஷுக்கரனை கொல்றப்போ. இது லலிதோபாக்கியானத்துல சொல்லியிருக்கு, நமக்கு இங்க சொல்லல. அப்படி இழுத்து கிட்ட வச்சு அவனை ஒரே அடியா போட்டு கொன்னுட்டா, உலக்கையால ஒரே அடி போட்டு கொன்னுட்டா. இததான் வந்து அந்த ஸ்லோகத்திலையும் தாடித்த ரிப்பு பரி பீட்டன பயஹரண நிபுண ஹலமுசலா, நம்மளுடைய எதிரிகளை அந்த மாதிரி இழுத்து போட்டு அடிச்சிருவா அப்படிங்கிறது அவளுடைய பேர். நீங்க அந்த வாராகி மாலையில பாத்தீங்கன்னா கூட பயங்கரமா இருக்கும், அதனால பச்சை ரத்தம் குடிப்பாளே வாராகி அப்படின்னு வரும். என்ன அப்பனா இந்த தேவியை வீட்லயே வச்சுக்க கூடாதா அப்படின்னா, வீட்டுல வச்சுக்கிட்டு முதல்ல கண்ணால காலையில எழுந்து பார்க்க வேண்டிய தேவி. பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டினுடைய மொத்த ஜீவசக்தியும் காப்பாற்றப்படும். ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கு, ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போனா ஒரு ஒரு லைவ்லினஸ்ஸே இல்லை இந்த வீட்டுல அப்படிங்கிறோம். இது என்ன வீடு, ஒரு மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அந்த பக்கம் அழுக்கு, இந்த பக்கம் ஒரு குப்பை, வேண்டாத சாமானுங்க, ஒரு ஒட்டடை, இது மாதிரி எல்லா பக்கமும் இருந்துச்சுன்னா நெகட்டிவிட்டி ரொம்ப இருக்கு. அந்த நெகட்டிவிட்டி ரொம்பன வீட்டுக்குள்ள நம்ம போனோம்னா நம்மளால அங்க உள்ள இருக்கிறப்ப நமக்கு ஏதோ ஒரு மூச்சடைக்கிற மாதிரி இருக்கு, ஏன் ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி சஃபகேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சஃபகேட்டிங்கா இருக்கு அப்படின்னா, அந்த அந்த நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டி வெளியில போனா ஒரு உயிர்ப்பு வரும் அந்த வீட்டுக்கு. அந்த ஒரு அந்த உயிர்ப்பு வர்றதுதான் அந்த வீட்டோட பிராணசக்தி. ஒரு வீட்டுக்குள்ள போனா அப்படித்தான் இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ள போனா நமக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கணும். மனசுக்கு திருப்தி இல்லாத விஷயங்கள் எங்க இருக்கும்னா, வேண்டாத சாமான்கள், குப்பை அங்கங்க சேர்த்து வச்சிருக்கிறது மூலையில, அது அந்த மாதிரி அசையாம இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி போய் ரொம்ப சேரும். எதையாவது ரொம்ப நாளா அசைக்காம அப்படியே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை யூஸும் பண்ண மாட்டீங்க, தூக்கியும் போட மாட்டீங்கன்னா அதுல போய் நெகட்டிவிட்டி உட்காரும். அந்த நெகட்டிவிட்டி தான் இந்த வீடு பூரா பரவுறது. சோ அந்த மாதிரி வீடுகளுக்கு போறப்ப நமக்கு அந்த பிராணசக்தி குறையறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒரே அடசலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், வீடே அடசலா இருக்கு, அதனால நமக்கே சஃபகேட்டிங்கா இருக்கு, கொஞ்சம் அப்பா வெளியில போய் நின்னா பரவாயில்ல போல இருக்கும் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பாசிட்டிவிட்டியை ரொப்புறது இந்த தேவியினுடைய ஒரு போட்டோ, ஒரு 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 சின்ன விக்கிரகம், ஒரு போட்டோ அந்த இடத்துல இருந்தா அந்த வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டி எப்பவுமே இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம், ரைட் ஹேண்டா இருந்தவன் யாரு, விஷுக்ரன். அவன் விஷங்கன் வந்து லெப்ட் ஷோல்டர்ல இருந்து வந்தவன் அப்படின்னு அதுக்கு அங்க காரணம் பார்த்தோம். இங்க வலது கைங்கிறது பலத்துக்கு அடையாளமானது, நமக்கு எல்லாமே நல்லா ரொம்ப பலமா இருக்கிறதுனா இந்த கை தான் இருக்கும். இப்ப இந்த பலத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கையில இருந்து வாராகிங்கிற தண்டநாதா, அதாவது படை தளபதி, அவள் லலிதையினுடைய படை தளபதி, அப்ப அவளுக்கு வீரம் ஜாஸ்தி. அப்படி வீரமாக இருக்கக்கூடிய ஒருத்தி இந்த ரைட் சைட் ஷோல்டர்ல இருந்து வந்தா அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஒரு நியாயம். இது மட்டும்தான் காரணமானா இல்ல. இப்ப நாம எதையாவது ஒண்ணு கொடுத்தா குழந்தைங்க கிட்ட, இந்த கையால கொடுக்காதம்மா, ரைட்ல கொடு அப்படின்னு சொல்றோம். இந்த கை மாத்தி யாராவது ஒண்ணு கொடுக்குறாங்க வாங்க போறப்ப, அப்புறம் அந்த கையில வாங்க கூடாது, ரைட் ஹேண்ட்ல வாங்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க கோவில்ல, அந்த குழந்தை தெரியாம இந்த கை நீட்டுச்சுன்னா இந்த கையில வாங்க கூடாதுமா பிரசாதம், இந்த கையில வாங்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் அடையாளமா இருக்கு. கொடுத்து வாங்குறதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த கையில இருந்து வாராகி வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
சாரி விஷுக்கரன் வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஷுக்கரன் கொடுத்து வாங்கிட்டே இருக்கான். என்னத்தை? நம்மளுடைய ஜீவசக்தியை. நம்மளுடைய ஜீவசக்தியை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம், சேர்த்துக்கிட்டே இருக்கோம். செலவு பண்ணா கொடுக்குறோம், சேர்க்கிறப்ப வாங்குறோம் இல்லையா? ஜீவசக்தியை கொடுத்து கொடுத்து வாங்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வலது கையாக விஷுக்கரன் வந்தான் அப்படின்னு சொல்றது அதுதான் அர்த்தம். பண்டாசுரனுடைய வலது கை விஷுக்கரன் அப்படின்னா நம்மளுடைய அஜ்ஞானத்துக்கு மெயினான சப்போர்ட்டா இருக்கக்கூடியது எதுன்னா அனுபவிக்கணுங்கிற ஆசை. இந்த அனுபவிக்கணுங்கிற ஆசை, அதனால நம்ம பிராணசக்தி செலவாகிக்கிட்டே இருக்கு. திரும்ப சேர்க்கிறோம், திரும்ப சேர்க்கணும்னாலும் இதாலதான் ஏதாவது ஒரு காரியம் பண்றோம், சாப்பிடணும்னாலும் இந்த கையாலதான் சாப்பிடுறோம். அப்போ இங்கே சேர்த்து இது மூலமாவே செலவு பண்ணி நம்மளுடைய ஜீவசக்தியை போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறத குறிக்கக்கூடியதுதான் இந்த விஷுக்கரன் அப்படிங்கிறது. இது கதை கிடையாது, இதுக்கு பின்னாடி பரம ரகசியங்கள் இருக்குன்னு சொல்றது அதனாலதான். நம்மளுடைய தேஜஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளுடைய ஆரா இருக்கு நம்மளை சுத்தின்னு சொல்லுவோம், அந்த தேஜஸ் தான் நம்மளுடைய வீரிய சக்தி. நம்மளுடைய அந்த வீரிய சக்தியை தான் நம்ம செலவு பண்றோம், திரும்ப சேர்க்கிறோம். அம்மா திரும்ப அதை தயார் பண்ணி நமக்குள்ள வைக்கிறா, திரும்ப நம்ம அதை நஷ்டமாகறோம், பலகீனமாகறோம், திரும்ப அவ வீரிய சக்தியை கொடுக்கற. இதுதான் இது எங்க இருந்து வருது அப்படின்னா, விபரீதமான ஆசை. உடம்பு சுகத்துக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவோம் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்படி இருந்தா நமக்கு அதிகமாக வீரியம் செலவாகுது. சரி, அப்போ உடம்பு சுகத்துக்காக பண்ணக்கூடாதானா? விபரீதமான ஆசைன்னு அதனாலதான் சொன்னது. ஓரளவுக்கு எதுவுமே தப்பு கிடையாது, ஒரு அளவு தாண்டி போனோம்னா நமக்கு அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்றப்போ நமக்கு அதிகமான செலவு இந்த வீரியம் செலவாகுது, நம்மளுடைய ஜீவசக்தி செலவாகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்துல செலவாகுது. ஒண்ணு நம்ம சந்தோஷப்பட்டா, ஒன்னு இன்னொன்னு வருத்தப்பட்டா, கோவப்பட்டா வருத்தப்பட்டா. நெகட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ். பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல எவ்வளவு செலவாகுதா, நெகட்டிவ் எமோஷன்ஸ்லயும் செலவாகுது. எதுல ஜாஸ்தின்னு பார்த்தா பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல. நீங்க நல்லா அனுபவிச்ச ஒரு மாம்பழம் இருக்கு, நல்லா ஃபுல்லா உட்காந்து தனியா ஒரு ஃபுல் மாம்பழத்தையும் சாப்பிட்டு அப்பாடா அப்படின்னு திருப்தி ஆனா அதுல செலவானது ஜாஸ்தியான வீரிய சக்தி. அதே அந்த பழத்தை சாப்பிடலான்னு வச்சிருக்கீங்க, யாரோ வந்தாங்க இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்க. கொடுத்த அப்புறமும் அதாவது கொடுத்துடுறோம்னா நமக்கு சில குவாலிட்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க வந்தா அது மாதிரி கொடுத்துடணும் அப்படின்னு, அதனால கொடுத்துட்டோம். ஆனா மனசுக்குள்ள ஐயோ நம்ம மிஸ் பண்ணிடுமே, மாம்பழத்தை நம்ம சாப்பிட முடியலையேங்கிறது இருக்கத்தான் செய்யும், அது இல்லாம போகாது. ஆனா அந்த வருத்தத்துல எடுத்து கொடுத்தப்புறம் அந்த வருத்தப்படுறோமே, அதுல ஜாஸ்தி செலவாகுமானா அதுல கம்மியானா செலவாகும். நம்மளுடைய வீரியம் சாப்பிட்டு அனுபவிச்சு முடிச்சா ஜாஸ்தியா செலவாகும், ஏங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுடைய மனச எடுத்துக்கலாம். திருப்தி ஆகணும் நம்மளுடைய மனசு, அதுதான் நமக்கு முக்கியம். இங்க ஒரு நான் ஒரு 5-6 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் லட்டுல இருந்து மாம்பழத்துக்கு வந்துட்டேன் இப்போ, ஏன்னா சீசன் அது. அதனால மாம்பழம் நிறைய ஒரு 5-6 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. பார்த்த உடனே என்ன பண்ணுது? மனசு நம்மளுடைய புலன்களை விரட்டுது. கண்ணால பார்த்த உடனே கண்ணு போய் மனசு கிட்ட சொல்லுது, அங்க நிறைய மாம்பழம் வச்சிருக்காங்க, போய் தொடு அப்படின்னு சொல்லுது மனசு. அதை போய் தொட்டு பார்க்குது, மோந்து பாரு அப்படின்னு சொல்லுது, அப்பா செம்ம வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லுது, சாப்பிடு டேஸ்டா இருக்கு, முழுங்கு முழுங்கு இன்னும் நல்லா முழுங்கு. இதெல்லாம் மனசு இந்த புலன்களை விரட்டுது, நல்லா பாரு, நல்லா வாசனை புடி, தொட்டு பாரு, சாப்பிடு, முழுங்கு அப்படின்னு இந்த இந்த விஷயத்துல ஈடுபடுத்துது நம்மள. நம்ம மனசு நம்ம புலன்களை ஈடுபடுத்துது. இப்போ இந்த புலன்கள் என்ன பண்ணுது? உடனே எடுத்து எடுத்து சாப்பிடுது. இப்போ இந்த நாக்குக்கு ஒரு 10 மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த நாக்கு ஏதாவது உணர்வு இருக்கான்னா, அப்பவும் மனசுதான். அப்ப மனசு என்ன சொல்லுது? ஐயோ என்ன மாம்பழம் போ, திகட்டுது, போதும் நிறுத்திரு அப்படின்னு சொல்லுது. அப்ப புலன்களை மனசுதான் வேணாம் நிறுத்து, ஏன்னா அந்த சுகம் அழுத்து போச்சு, சீக்கிரமா அழுத்துடும். திகட்டுதுன்னு சொல்லுவோம், பாயசம் வேணும் வேணும்னா எவ்வளவு ஒரு அரை டம்ளர் பாயசம் குடிச்ச உடனே போதும் திகட்டுது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். பாயசம் பிடிச்சிருக்கா, அதனால ஒரு 2 பாயசம் கொடுன்னு யாரால அது ஃபுல்லா குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது, ஏன்னா மனசு முதல்ல புலன்களை விரட்டும், அப்புறம் புலன்களை பின்னாடி எடுக்கும். போதும் போதும் போதும், அது ஒரு மாதிரி இருக்கு, இதை விட்டு வேற ஏதாவது ஆசைப்படுவோம். அதாவது இதை விட்டுடுன்னு சொல்றப்போ இனிமே ஆசைப்படாத, ஆசைப்பட்டது மாம்பழம் சாப்பிட்டுட்ட பத்து இனிமே போய் அக்கடான்னு இரு, எதுக்கும் ஆசைப்படாதன்னு சொல்லாது. இப்ப இதை விட்டு இப்ப ஏதாவது திகட்டாம இருக்கிறதுக்கு ஏதாவது காரமா சாப்பிடலாமா, வேற ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு புலன்களை அடுத்து விரட்டும். இது மாதிரி சரி யாருமே கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா அப்பவும் விரட்டும். இது மாதிரி மனசு அந்த புலன்கள் மேல ஏறிக்கிட்டு ஒவ்வொன்னையும் செய்ய செய்ய செய்யன்னு தூண்டும். ரோட்ல ஒரு
ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கோவில்ல பிரசாதம் ஏதோ பாக்ஸா தராங்க. அந்த பிரசாதத்தை யாரோ அங்க சக்கர பொங்கல் நல்லா இருக்கு அங்க வாங்கி அங்க ஒரு தூண்கிட்ட வச்சுட்டு யாரோ போயிட்டாங்க. நீங்க போறப்ப அங்க டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சு போச்சு, சக்கர பொங்கல் இல்ல. நீங்க பாக்குறீங்க, உடனே கடவுள் தான் நமக்காக இங்க ஒரு டப்பா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை நீங்க எடுத்துட்டு வந்துடுறீங்க. இது சரியா பிரசாதம் தானே எடுத்துட்டு வந்தீங்க, சரியா தப்பா அப்படின்னா நீங்க உங்க மனசை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். மனசு என்ன பண்ணுது, அங்க ஒரு நீ உனக்கு கிடைக்கல இல்ல, அங்க இருக்குல்ல, கடவுள் தான் உனக்கு வச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போ எடுத்துட்டு போன்னு சொல்லுது, எடுத்து போய் சாப்பிடு சந்தோஷமா இரு அப்படின்னு மனசு சொல்லுது. புத்தி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா இது தர்மமா அப்படின்னு யோசிக்கும். யாரோ வச்சிருக்காங்க அவங்க ஒரு வேளை வந்து எடுக்கலாம், யாரோ வாங்கி அங்க வச்சிருக்காங்கன்னா அது நம்மளோடது இல்லைன்னு தான் அர்த்தம். அதுல போய் நம்ம கை வைக்க கூடாது, அதெல்லாம் எடுக்காத, பேசாம போ, இன்னைக்கு உனக்கு பிரசாதம் இல்லைன்னு கடவுள் விதிச்சிருக்காங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு போ அப்படின்னு புத்தி சொல்லும். ஆனா மனசு காரணத்தை கண்டுபிடிக்கும், ஒருவேளை வாங்கியிருப்பாங்க சக்கர பொங்கல்னு புளியோதரன்னு நினைச்சு வாங்கியிருப்பாங்க, சக்கர பொங்கல் பார்த்தோன்னே அவங்களுக்கு சுகரா இருக்கும் அதனால அங்க வச்சுட்டு போயிட்டாங்க, நாம எடுத்து போய் சாப்பிடுவோம். இப்ப அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா எனக்கு சுகர்னு அதனால சக்கர பொங்கல் சாப்பிடல அங்க வச்சுட்டு போயிருக்கேன்னு, இதை யார் ஏற்படுத்தினா, புத்தி சொல்லுது. சரி இப்ப வந்து இது என்ன பெரிய குத்தமா அங்க இருந்து எடுத்துட்டு வந்தான்னு உங்களுக்கு தோணலாம். கோவில இருந்து இறங்கி நடந்து வரீங்க, அங்க ஒரு பைக் நிக்குது சாவி சொருகி, கடவுள் தான் நமக்கு நடந்து போகாத பைக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் எடுத்துட்டு வந்துருவீங்களா? இல்ல இல்லையா, அப்ப தெரியுது இல்ல, அப்ப அது தப்புங்கிறது தெரியுது. அவ்வளவு பெருச செஞ்சா பின் விளைவுகளை யோசிக்குது மனசு. பைக் எடுத்துட்டு போனா போலீஸ் வரும் பின்னாடி அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லுது. வேணா, ஐயோ சாவி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னாலும் இதை எடுத்துட்டு போய் நாம என்ன பண்ண போறோம், இதை எடுத்துட்டு போய் பின்னாடி பிரச்சனை வரும், நீ பேசாம போயிடு அப்படின்னு சொல்லுது மனசு புத்தி. ஆனா அங்க சொல்லுச்சா, இதை எடுக்கிறது பாவமா, இது தர்மமா, இது தர்மத்தின் அதர்மமா, இதை எடுக்கலாமா கூட, அதெல்லாம் இல்ல. அதுக்கு முன்னாடி மனசு சொல்லிடுச்சு அவங்களுக்கு சுகர், அதனால நீ சாப்பிடு உனக்கு சுகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் தர்மத்தின் வழியாக ஒண்ணு அனுபவிக்கிறதும் அதர்மத்தின் வழியாக ஒண்ணு அனுபவிக்கிறதும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சக்தி விரயம் ஆயிக்கிட்டேதான் இருக்கும், நம்மளுடைய மனசு திருப்தியே ஆகாது. மனசு திருப்தி ஆனா அது டெம்பரவரி, ஒரு நிமிஷம் ஒரு கண நேரம் திருப்தி, உடனே அடுத்தது. இப்ப நீங்க ஒரு நான் உங்ககிட்ட ஒரு 20 மாம்பழம் கொடுத்துருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 மாம்பழம் சாப்பிட்டுட்டீங்க. இப்ப உடனே மனசு என்ன சொல்லும், இப்ப திகட்டுது ஒரு மத்தியானமா திரும்ப சாப்பிடலாம், கொஞ்சம் 4-5 பழத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும். யாராவது வந்துட போறாங்க, அப்புறம் அவங்களுக்கு 2 கொடுக்க வேண்டியதா போயிடும், 4 எடுத்து வச்சுக்கிட்டா இன்னைக்கு 2 நாளைக்கு 2 கூட சாப்பிடலாம், தொடர்ந்து சாப்பிட முடியாது உன்னால, ஆனாலும் பின்னாடி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு மனசு சொல்லும். இது மாதிரி அனுபவிச்சு அனுபவிச்சு சுகம் அனுபவிச்சு கோபத்தை அனுபவிச்சு நம்மளுடைய ஜீவசக்தி செலவாகிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு தரிசா ஒரு நிலம் கிடக்கு, அதை வந்து நீ வச்சுக்கோன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை பதப்படுத்தி அதை உழுது, அதில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டு நல்லா சாஃப்ட் மண்ணாக்கி நல்லா அதுக்கு எல்லாம் உரம் எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டு அதில் பூச்செடிகள் எல்லாம் நட்டு நல்ல வாசனை பூக்களை நிறைய மூட்டை மூட்டையாக பறிக்கிறேன். அதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து பர்ஃப்யூம் தயாரிக்கிறேன். எவ்வளோ பர்ஃப்யூம் தயாரிக்கணும்னா அப்படி டன் டன்னா பூக்களை கொட்டி தான் தயாரிக்கிறாங்க. அப்போ டன் டன்னா பூக்களை விளைவிக்கிறேன், அவ்வளவையும் கொட்டி ஒரு சின்னோண்டு கொஞ்சோண்டு தான் வரும் அதுல இருந்து சென்ட், கொஞ்சோண்டு எடுக்கிறேன். கொஞ்சோண்டு எடுத்த உடனே நான் என்ன பண்றேன், அங்க ஒரு சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடையில இந்த சென்ட்டை கொண்டு போய் பூரா ஊத்திட்டு வரேன். திரும்ப கஷ்டப்படுறேன், பூக்களை விளைவிக்கிறேன், டன் டன்னா பூக்களை பூக்க வச்சு அதையெல்லாம் சென்ட் பண்ணி கொண்டு போய் அங்க கொண்டு போய் சாக்கடையில கொட்டிட்டு வரேன். என்னை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, பைத்தியம்னு சொல்லுவீங்கல்ல, அறிவில்லாதவள்னு சொல்லுவீங்கல்ல, எவ்வளவு கஷ்டம் அந்த ஒரு துளி பெர்ஃப்யூமை தயார் பண்றது, இதை கொண்டு போய் எதுக்கு தினமும் சாக்கடையில கொட்டுறா அப்படின்னு. எனக்கு அந்த கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டே சாக்கடையில கொட்டினப்ப ஏதோ ஒரு திருப்தி, சாக்கடையெல்லாம் வாசமா ஆயிட்ட மாதிரியும் நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரியும் நல்ல உலகமே வாசனையா ஆயிட்ட மாதிரியும் நான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் அங்கேயே கொட்டிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு தெரியுது இதுல என்ன சந்தோஷம்னு, இவ்வளவு வீணாக்கிட்டு இருக்கா இவ்வளவு உழைப்ப அப்படின்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஆனா எனக்கு தெரியுமானா, எனக்கு தெரியாது, ஏன்னா நான் எனக்கு அதுல ஏதோ ஒரு திருப்தி கிடைக்குது. இது மாதிரிதான் நம்ம காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணுல திருப்தி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவையே உபயோகிக்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த ஜீவசக்திகளை எல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள்ல கொண்டு போய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். சாக்கடையில பெர்ஃபியூமை கொண்டு போய் கொட்டுற மாதிரிதான், அப்படி கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா அதைத்தான் நாம செஞ்சிட்டு இருக்கோம்.
தினப்படி நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு ஜீவசக்தியை ரீடைன் பண்றதும் அதை சேவ் பண்றதும் முடியாது. அதை அவர் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கா. பண்ண பண்ண நாம என்ன செய்யறோம்னு யோசிச்சு பாருங்க. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களையே தான் செய்யறோம். அதை செஞ்சு ஜீவசக்தியை செலவு பண்றோம், கொண்டு போய் சென்ட சாக்கடையில கொட்டுற மாதிரி. இந்த நிலை எதனால இருக்கு? இத ஒரு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு தராசு இருக்கு, ஒரு கத்திரிக்காய் வாங்க போறீங்க, ஒரு தராசு இருக்கு, தராசோட முள்ளல அந்த தட்டுல முதல்ல ஒரு 5 கிலோ கல்லு எடுத்து வைக்கிறாரு. இந்த கல்லை வச்ச உடனே முள்ள இந்த பக்கம் கல்லு இருக்கிற பக்கம் சாஞ்சிடுது, இந்த காலியா இருக்கிற தட்டு மேல வந்தது. இப்ப அதுல கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து வைக்கிறாரு, ஓரளவு கீழே வருது, இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வைக்கிறாரு, நல்லா வருது. நல்லா 5 கிலோ கத்திரிக்காய் வச்ச உடனே ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறது, கொஞ்சம் கத்திரிக்காய் பக்கம் கொஞ்சம் சாயுது, இப்போ கொஞ்சம் இது கூட இருக்கு அப்படின்னு அதுல இருந்து 2 எடுக்கிறார். அப்ப இந்த பக்கம் சாயுது, 1 வைக்கிறார், இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன அர்த்தம்? இந்த 5 கிலோ கல்லுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில இந்த சைடு கத்திரிக்காய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை வாங்கிட்டு வந்துடுறோம். இப்போ அது மாதிரி ஜீவசக்தியை செலவும் ரொம்ப பண்ணாம, அப்படி செலவு பண்ணாலும் அதை நல்ல வழியா பண்ற மாதிரி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் விரதங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய பிராணசக்தி அதிகமா செலவாகிறது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு உணவு உணவுன்னு அது மேல இருக்கக்கூடிய ஆசை. இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், அந்த குயிசின் நல்லா இருக்கும், அதை சாப்பிட்டு பார்க்கலாம், அங்க வந்து தாய்லாந்துல நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, அந்த ஃபுட்டு, தாய் ஃபுட் சாப்பிடலாமா, இட்டாலியன் ஃபுட் சாப்பிடலாமா, இந்த மாதிரி இதுலயே ஆந்திரால இருக்கா, தமிழ்நாட்டுல இருக்கா, நார்த் இந்தியன் ஃபுட் சாப்பிடலாமா, இந்த மாதிரி என்ன சாப்பிடணுங்கிற பிளான், அதை சாப்பிடணுங்கிற ஆசை, அதுக்காக உழைப்பு, சாப்பிடுறது எல்லாத்துலயும் செலவாகும், சாப்பிட்டாலும் செலவாகும். ஸோ இந்த உணவுக்காக நம்ம முக்கால்வாசி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில உணவு சம்பந்தப்பட்ட ஆசைகள், அதுக்கான உழைப்பு, அதுக்கான வேலைகள், சாப்பிட்றதுனால செலவு பண்றது, இப்படித்தான் நிறைய ஜீவசக்தி நமக்கு செலவாகுது. அதனாலதான் ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லுமே உபவாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உபவாசம் அப்படின்னா என்னன்னா, அருகில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உபன்னா அருகில், வாசம்னா வசிக்கிறது, உபவாசம்னா அருகில் வசித்தல் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அருகில் வசிக்கிறோம்? எப்பவும் உணவுக்கு அருகில் வசிக்கிறோம், அன்னைக்கு ஒரு நாள் இறைவனுக்கு அருகில் வசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டது எது சொல்லுங்க? காலையில எழுந்தோடனே முதல் கவலை என்ன டிஃபன் செய்யலாம், டிஃபனை சாப்பிட்ட உடனே மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம். லைஃப் பூரா சாப்பாட்டுக்காக மட்டும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் சாப்பாட்டையே மறந்துடுங்க, இறைவனையே நினைச்சிட்டு இருங்க. அப்ப இறைவனையே நினைச்சிட்டு இருந்து நான் அன்னைக்கு பஜனை பண்றேன், ஏகாதசி அன்னைக்கு ஸ்தோத்திரங்கள் பாராயணம் பண்றேன், விஷ்ணு சஹஸ்ர நாமம் படிக்கிறேன், இதுல எல்லாம் சக்தி செலவாகாதா அப்படின்னா, ஆகும். ஆனா இறைவனை ஒட்டி, தர்மத்தை ஒட்டி செலவாகிறப்போ அது வந்து நம்மளை நல்ல வழிக்கு திருப்பும். இதே சக்தி விரயம் தான் லலிதா சஹஸ்ர நாமம் 20 படிச்சாலும் சக்தி செலவாகும், 20 ஊர்வம்பு பேசினாலும் சக்தி செலவாகும். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு தர்மத்தை கையில வச்சு, ஒரு நியமத்தை வச்சு, அதுக்காக ஒரு எனர்ஜியை செலவு பண்றப்போ நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி தீருது. ஆனா அது தீந்து போறப்பவே நம்மள நல்ல வழிக்கு கூட்டு போகுது. நான் வந்து ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் இங்க இருந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு போற ஃபிளைட்ல டிக்கெட் வாங்கி அந்த ஃபிளைட்ல போய் ஏறி உட்கார்ந்தா நான் இந்தியாவுக்கு போவேன். அதுதான் வந்து நான் பாராயணங்கள்ல நம்மளுடைய ஜீவசக்தியை செலவு பண்ணி, பஜனையில செலவு பண்ணி, கோயிலுக்கு போறதுல செலவு பண்ணி, பூஜைகள்ல செலவு பண்ணா போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போவோம். நான் என்ன பண்றேன், நான் போய் அங்க நின்று பாக்குறப்போ இந்த ஃபிளைட்டை விட வேற ஏதோ ஒரு ஃபிளைட் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, நாம இதுல போவேனா, அதுலதான் போவோம், ஆனா இந்தியாவுக்கு போகணும்னு நான் மனசுல முடிவு பண்ணிட்டேன். அழகா இருக்கிற அந்த ஃபிளைட்ல டிக்கெட் வாங்குறேன், அந்த ஃபிளைட்ல ஏறி உட்காந்து அது இந்தியா போகாது. இந்த வெளி கவர்ச்சிகள்ல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்க்காது. வெளி கவர்ச்சியில முக்கியமானது உணவு. அதை ஏன் ஏகாதசி அன்னைக்கு அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடாததுனால நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னா, சாப்பிடாம மட்டும் இருக்கிறது கிடையாது, உபவாசமாக இருக்கணும், இறைவன் கிட்ட இருக்கணும், இறைவனை நெருங்கி அன்னைக்கு பூரா நிறைய அந்த விஷயங்களையே யோசிச்சுட்டு இருக்கணும். நான் உபவாசம் இருக்கேன், இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் வம்பு பேசிட்டு இருக்கிறது கிடையாது. அன்னைக்கு பூரா இறைவன் அருகிலேயே இருக்கிறது தான் உபவாசம். அதான் சொல்லியிருக்காங்க, உபவாசம்ங்கிறது புத்த அடிக்கிறது தானே தவிர பாம்பு அடிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன உபவாசம் இருந்தாலும், விரதம் இருந்தாலும், அந்த விரதம்ங்கிறது என்ன, புத்த தான் அடிக்கிறோம், பாம்பு புத்த தான் அடிச்சு அது பாம்பு போயிடுச்சு, அதை ஒண்ணும் பண்ண முடியாது.
நமக்கு செய்யற முயற்சிகள் எல்லாம் புத்தை அடிக்கிற முயற்சியை தவிர பாம்பை அடிக்கிற முயற்சி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பாம்பை அடிக்க முடியாதுன்னா, பாம்பு குடியிருக்க கூடியது இந்த புத்து, இதுக்குதான் உபவாசம். நம்மளுடைய ஆன்மாவுக்கு உபவாசம் கிடையாது. அப்ப நாம என்ன செய்யறோம், இதை பழக்கி இது மூலமா மனசை அடக்கி அது மூலமா நம்ம ஆன்மாக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறோம். மனசை அடக்கிறதுக்காகத்தான் உபவாசம். மனசை அடக்கி இந்த ஒரு வேலை மட்டும் செய் அப்படின்னு சொல்றதுதான் உபவாசம். அப்படி நீங்க பட்னியே இருந்துருங்கன்னு சொல்லிடல, ஏகாதசி அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்தா மறுநாள் இயல்புக்கு மாறா சூரியோதயத்துக்கு முன்னாடி கூட பாரணை பண்ணலாம். யூஸ்வலா சூரியோதயத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, ஆனா துவாதசி அன்னைக்கு மட்டும் சூரியோதயத்துக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாரணை பண்ணலாம். அப்போ என்ன அர்த்தம், நீங்க உங்களை இப்படியே இருங்கன்னு சொல்லல, மறுநாள் சாப்பிடுன்னு சொல்லுது. ஆனா ஒரு நாள் ஏன் அது ஏகாதசி அன்னைக்கு அப்படின்னா, ஏகாதசி அப்படின்னா பதினொன்னு அப்படின்னு அர்த்தம். என்ன பதினொன்னு, நம்மளுடைய அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், மனசு, மொத்தம் சேர்த்தா பதினொன்னு. இந்த பதினொன்னையும் இறைவன் பக்கத்துல வைக்கிறது உபவாசம், இறைவனுக்கு பக்கத்துல வைக்கிறது. இந்த பதினொன்னையும் இறைவனுக்கு பக்கத்துல வை அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இரு. ஏகாதசின்னா பதினொன்னு. எந்த பதினொன்னு, நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் அஞ்சு, இன்புட் யூனிட்ஸ் அஞ்சு, அவுட்புட் யூனிட்ஸ் அஞ்சு, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், புலன்கள், இதோட சேர்ந்து மனசு முக்கியமா, இதெல்லாம் விரட்டுறதே மனசுதான். சோ இந்த பதினொன்னையும் இறைவனுக்கு அருகில் வைங்க அப்படிங்கிறதுக்கு தான். அன்னைக்கு ஒரு நாள் உணவை பத்தி யோசிக்காதீங்க, ஏன்னா நிறைய நாள் எப்பவுமே நம்ம உணவை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்படி நியமம் வைக்கிறதுனால என்ன ஆகும், நியமம்னா நமக்கு நாமே ஒரு ரூல் போட்டுக்கிறது, இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு நான் மத்தியானம் வரைக்கும் சாப்பாட்டை பத்தி நினைக்க மாட்டேன். யாராவது வந்து எதிரில் உடனே காஃபி குடிச்சாங்கன்னா உடனே ஐயோ காஃபி குடிக்கிறாங்க, எனக்கு டெம்ட் ஆகுது, நான் உடனே காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது விரதம் கிடையாது. நீ என்ன அமிர்தமே சாப்பிடட்டும், நான் மத்தியானம் வரைக்கும் சாப்பாட்டை பத்தி நினைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது தான் அந்த நியமம். அந்த நியமத்தை நாம வச்சுக்கிறப்போ, ஒரு பர்பஸ்க்காக இறைவனை மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ, நம்மளுடைய சக்தி விரயம் என்ன ஆகுதுன்னா குறையுது. ஏன் குறையுதுன்னா மனசு சுத்தமாயிடுது, மனசுல எண்ணமே இல்லை. அன்னைக்கு பூரா என்ன சமைக்கிறதுன்னு நினைக்கல, என்ன சாப்பிடுறதுன்னு நினைக்கல, இது நல்லா இருக்குமா, ஏதோ ஒண்ணு பாக்குறீங்க, பார்த்த உடனே அந்த சாக்லேட் எடுத்து வாயில போட்டுக்கலான்னு நினைக்கிறோம், அதெல்லாம் வந்து சக்தி விரயம். ஆனா அதெல்லாம் அன்னைக்கு இல்லாம அன்னைக்கு நிம்மதியாக இருக்கீங்க, அன்னைக்கு அது சேருது. எப்பவுமே சாப்பாடு சாப்பாடுன்னு நினைச்சிட்டு இருந்தா நம்மளுடைய தேஜஸ் வந்து குறையுது. நம்ம ஒரு நாள் அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய தேஜஸ் ஜாஸ்தி ஆகுது, தேஜோ விருத்தி அடையும். வெளி சுத்தமும் உடல் சுத்தமும் அன்னைக்கு முக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இப்படி ஆசைகள் அதை அனுபவிக்கிறதுனால என்ன ரெண்டு விஷயங்கள் விரயமாகும், ஒன்னு காலம், இன்னொன்னு நம்மளுடைய ஜீவசக்தி. ஒரு லட்டு சாப்பிடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு அதுக்காக உழைச்சி போய் கடைக்கு போய் ஒரு லட்டு வாங்கிட்டு வந்தாலோ, இல்லை நான் வீட்டிலயே வச்சு செஞ்சாலோ, என்ன செஞ்ச சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டைமும் போயிருக்கும், ஒரு அரை நாள் போயிடும், நம்மளுடைய ஜீவசக்தியும் குறைஞ்சிருச்சு. இதுல சாப்பிட்ட உடனே திருப்தி வந்தது, அதனால எக்ஸ்ட்ரா ஜீவசக்தி வேற செலவாயிடுச்சு. அப்போ இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வெளி உலக விஷயங்கள் எல்லாமே, நான் ஃபுட்டுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பிரபஞ்சத்து எந்த விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டாலும் அந்த ஆசை கூடி கூடி கூடி, அதனால நம்மளுடைய ஜீவசக்தி விரயம்தான் ஆகும், காலமும் விரயம்தான் ஆகும், டைமும் வேஸ்டா போகும், நம்மளுடைய ஜீவசக்தியும் வேஸ்டா போகும். நாம போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா, இப்ப நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போற ஃபிளைட்ல டிக்கெட் வாங்காம இன்னொரு ஃபிளைட்டுக்கு போய் அது அழகா இருக்கேன்னு போய் வாங்கினா காசுக்கு காசும் நஷ்டம், டைமுக்கு டைமும் நஷ்டம். அது இந்தியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு கண்ட்ரிக்கு போனா அங்கிருந்து திரும்ப இங்க வர்றதுக்கு டைமும் செலவு எல்லாமும் இருக்கு. இதேதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தப்பான வழியில போறதுக்கு நம்மளுடைய ஜீவசக்தியை யூஸ் பண்ணா அந்த ஜீவசக்தியும் நஷ்டம், டைமும் நஷ்டம். டைம் போயிடுச்சு, எவ்வளவு நாள் இருப்போம்னு நமக்கு தெரியாது. அப்ப இதுல இந்த இந்த வெட்டியா பின்னாடி போனதுலயே நம்மளுடைய டைம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அதனால பெரிய நஷ்டங்கள் ஏற்படுது. சோ இந்த கொடுக்கறதையும் வாங்குறதையும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பானது ஏழு தாதுக்களால சேர்ந்திருக்கு, சப்த தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாதுக்கள் என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய சர்மம், தோல், ரத்தம், மாம்சம், உள்ள இருக்கக்கூடிய மாம்சம், கொழுப்பு, இந்த ஒவ்வொன்றுலயும் ஒரு தேவி இருக்கான்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம். அஸ்தி, எலும்புகள், சுக்ல, நம்மளுடைய உயிர் சக்தி, மேதா, அறிவு, இது எல்லாம் இந்த ஏழு தாதுக்களால ஆனதுதான் நம்மளுடைய உடம்பு. இந்த ஏழு தாதுக்கள்ல மனசு இந்த சக்தி விரயத்துல வேகமா உடம்பை ஈடுபடுத்துது. இப்ப இது உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம வீட்டுல மிக்சி இருக்கு,
மிக்சியை கொண்டு போய் அந்த பிளக் பாயிண்ட்ல செருகி லைட் போட்ட உடனே மிக்சியில ஒரு லைட் எரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக்சிக்கு பவர் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பாத்திரத்துக்குள்ள ஏதோ சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் வச்சு அந்த மிக்சி ஜாரை வச்சு ஆன் பண்றேன், சுத்தல என்ன ஆகும்? அப்போ அரைப்படாது, எதுவுமே அரைக்க முடியாது. அப்ப மிக்சி சுத்தல, அப்ப எதுவுமே அரைப்படாது. இப்போ என்ன, அப்ப என்ன கரண்ட் இருக்கு? பிளக் பாயிண்ட்ல செருகி இருக்கும், மிக்சிலையும் லைட் எரியுது, எல்லாமே இருக்கு, ஆனா என்னமோ ஒண்ணு மிஸ்ஸிங். அதனால அந்த பிளேடு சுத்தல, பிளேடு சுத்தாததுனால அரைப்படல. எதனால அரைப்படல? இந்த மிக்சிக்கு வந்த பவர் அந்த பிளேடை சுத்த வைக்கிறதுக்கு ஒரு மோட்டார் இருக்கு, இதுக்கும் அதுக்குமான கனெக்ஷன் போயிடுச்சு, இது இல்ல. அதனால அந்த மோட்டர் வேலை செய்யல, மோட்டர் வேலை செய்யாததுனால அந்த பிளேடு சுத்தல, பிளேடு சுத்தாததுனால ஜாருக்குள்ள போட்டது அரைப்படல. இப்போ அரைப்படல, நல்லது. இப்போ நம்ம மீட்டர் ஓடி இருக்குமா? வெளியே ஓடி இருக்காது. எவ்வளவு நேரம் நீங்க ஆன் பண்ணி வச்சாலும் திருப்பி திருப்பி பார்த்தா வேலை பார்க்கல. வேலை பார்க்காதப்ப நம்ம மீட்டரும் ஓடாது, பிரச்சனையே இல்லை. இப்போ அதை சரி பண்ணிட்டீங்க, அந்த கனெக்ஷனை கொடுத்துட்டீங்க. இப்போ திருப்பினா மிக்சியும் சுத்தும், சட்னியும் கிடைச்சிடும், கரண்ட்டும் செலவாயிருக்கும். அங்கே ஒரு மீட்டர் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் மிக்சி இவ்வளோ நேரம் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு. இப்போ இது சரியா தப்பா அப்படின்னா, நமக்கு சட்னி வேணும்னா மிக்சியை யூஸ் பண்ணுறோம், அதை சாப்பிடும். சரி, இப்போ நீங்கள் இன்னொரு வேலை பண்ணிட்டீங்க, ஊருக்கு கிளம்புறீங்க ஒரு 10 நாள். கிளம்புறப்ப பவர் கட், வீட்டில் எல்லா லைட்டும் போட்டிருக்கு, மோட்டர்லாம் போட்டிருக்கு, எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு நீங்க பவர் கட்டா இருப்ப கவனிக்கல, பூட்டிட்டு போயிட்டீங்க. 10 நாள் நீங்க வரல, 10 நாளும் எல்லா லைட்டு ஃபேனு ஏசி எல்லாம் ஓடி இருக்கு, மோட்டர் ஓடி இருக்கு, எல்லாமே ஓடி. நீங்க 10 நாள் கழிச்சு திறந்து பாக்குறப்போ இப்படி இருக்கு, 15,000 இபி பில் வந்துச்சு அந்த மாசம். இப்போ இது விரயமா இல்லையா? விரயம்தான். அப்போ இந்த வாசல்ல உட்கார்ந்து மீட்டர்ல நீங்க எவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ணீங்கன்னு கணக்கு போட்டிருக்க கூடியவன் யாருன்னா கடவுள்னு வச்சுக்கோங்க. அம்பாள் வந்து மீட்டர்ல அங்க உட்கார்ந்துருக்கா, அந்த இபி மீட்டர் மேல உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருக்கா எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. உள்ள மிக்சி போட்டீங்க, நியாயம்தான், குடும்பம்னு இருந்தா இட்லி சாப்பிடுவாங்க, சட்னி வேணும் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 10 நாள் பூட்டிட்டு ஓட்டுனீங்கல்ல எல்லாத்தையும், அந்த காசு விரையும் தானே? இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையில தர்மத்தின் பார்ப்பட்டு, தர்மத்துக்காக நாம நம்மளுடைய உயிர் சக்தியை செலவு பண்ணாலும் மீட்டர் ஓடும், அதையும் தேவி கணக்குல வச்சிட்டு இருப்பா இந்த ஜீவசக்தி. ஆனா இந்த ஜீவசக்தி நல்ல விதமா செலவானதுனால நமக்கு நிம்மதியா ஒரு சட்னி கிடைக்கும், அது மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டியது என்னவோ அது கிடைக்கும். ஆனா பூட்டி வச்ச வீட்டுக்குள்ள 10 நாளும் எல்லாம் ஓடினதுனால என்ன பிரயோஜனம்? அப்பவும் மீட்டர் ஓடிட்டு இருக்கு, தேவி பார்த்துட்டு தான் இருக்கா, இவங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சொன்னது நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யல, வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பாத்துட்டு இருக்கா. அந்த மீட்டரையும் கனெக்ட் போட்டுட்டே தான் இருக்கா, அதுக்காக நமக்கு கொடுக்காம எல்லாம் போயிடுறது இல்லை. அதுக்காக சரி வீட்டுல யாரும் இல்லையேன்னு மீட்டர் தானே ஆஃப் ஆகும், ஆகாது, அது பாட்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டே தான் இருக்கும், எண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தேவி எண்ணிக்கிட்டே இருக்கா, நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம், எல்லாமே விரயம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படி விரயம் ஆகிட்டே இருக்கிறப்போ அதை நிறுத்தணும் இல்லையா? அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த செலவாகிறது எல்லாம் நிறுத்திட்டு நமக்கு என்ன முக்கியமானதோ என்ன செய்யணுமோ அதை மட்டும் தர்மத்தின் பால்பட்டு கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா இந்த சக்தி விரயம் இருக்காது. இதை செய்யணும்னா என்ன செய்யணும்? நம் அப்போ அந்த பவர் சப்ளைக்கும் மோட்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது இல்லையா? அந்த கனெக்ஷன் விட்டு போய் தானே மிக்சி வேலை செய்யல. அந்த கனெக்ஷன் தான் நம்மளுடைய புலன்களுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். இந்த மனசு கிட்ட புலன்கள் எல்லாம் கொடுத்துட்டா, இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருந்தா, நீங்க போட்டு எவ்வளவு நேரம் போட்டாலும் மிக்சி நல்லா வேலை பார்க்கும். இந்த மனசு புலன்கள்ல இருந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புலன்கள் வேலை செய்யாது. அப்ப இந்த புலன்களை என்ன செய்யணும்? கொண்டு போய் புத்தியோட கனெக்ஷன் கொடுக்கணும். மனசோட கொடுத்துருந்த கனெக்ஷனை எடுத்துட்டு புத்தியோட கொண்டு போய் கொடுத்தா ஒவ்வொன்றும் செய்யறப்போ அது கேட்கும், இது தர்மமா, இது இப்ப நம்ம செய்ய வேண்டியது தானா, இல்ல வேற ஏதாவது உருப்படியா செய்யணுமா, தேவையில்லாம இதை செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம புத்தி கேட்கும். இதை கேட்கறது நாமளா பண்ணிட முடியுமா அப்படின்னா மிக்சியை நாமளே ரிப்பேர் பண்ண முடியாது. திறந்து உள்ள கனெக்ஷனை மாத்தி கொடுக்கணும்னா நம்மளால முடியாது. அதை யார்கிட்ட கேட்கணும்? வாராகி கிட்ட கேட்கணும். வாராகி என்ன பண்ணுவா? வந்து அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு இந்த கனெக்ஷனை கொடுத்துடுவா. இப்ப யார் சந்தோஷப்படுவா? லலிதை சந்தோஷப்படுவா. ஏன்னா பரவாயில்ல, மனசு கூட இருக்கிற கனெக்ஷனை இவங்க கட் பண்ணிட்டாங்க, இவங்க நல்லபடியா வந்துடுவாங்க அப்படின்னு அங்க வீரிய நந்திதா. அதை பார்த்து ஆனந்தப்படுகிறாள் தேவி. எதை பார்த்து? நாம கெட்ட விஷயங்கள் கூட போக மாட்டோம்,
நாம நல்ல விஷயங்களை தான் செய்வோம். நம்மளுடைய புலன்கள் எல்லாம் புத்தியோட கனெக்ட் ஆயிருக்கே தவிர நம்மளுடைய மனசோட கனெக்ட் ஆகி இஷ்டப்பட்டபடியெல்லாம் மனம் போனபடியெல்லாம் நம்ம நடக்க மாட்டோம் அப்படிங்கறத யார் நமக்கு அஷ்யூர் பண்ணுவானா? வாராகி தேவி. அதனாலதான் சொன்னேன், சக்தி விரயம் இருக்கக்கூடிய வீடுகள் என்ன வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கு. பொருளும் ஒரு சக்தி இல்லையா? பொருள் பெரிய சக்தி. இந்த காலத்துல இந்த பொருளாதாரம்ங்கிறது ஒரு பெரிய சக்தி நமக்கு, அது இருந்தா ஒரு தனி தெம்பு வருது. அப்போ அந்த பொருளாதாரங்கிற சக்தி கூட விரயமாகிட்டே இருக்கு வீட்டுலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்திலையும் ஒரு வாராகியை அங்க வீட்டுல ஒரு போட்டோ மாட்டி வச்சு அது போக வர பார்த்தாலே அந்த விரயம் தடுக்கப்படும். எந்த சக்தி விரயம் எந்த விதமான சக்தியாக இருந்தாலும் இந்த வாராகி தேவியை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த சக்தியை நமக்கு என்ன நல்ல வழியில பண்ணணுமோ அதை மட்டும். இப்ப நமக்கு கனாபினான்னு செலவாகிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு செலவாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செய்ய வேண்டியதை பண்ணிதான் ஆகணும், சாப்பாட்டுக்கும் ஒண்ணு வாங்கிதான் ஆகணும். அப்ப இந்த தேவையில்லாத செலவுகளை தேவி வந்து அந்த இடத்துல கட் பண்ணி அந்த சக்தியை மிச்சம் பண்ணி நல்லது செய்யறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பா. பணமாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் எதுவுமே விரயமாகாமல் நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த வாராகி. இப்போ ஒரு மீனவன் போய் வலை விரிக்கிறான் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த வலை வரதா ஏதோ ஒரு ஒரு இன்டென்ஷன், அதனால அது என்ன பண்ணுது, ஒரு சில மீன்கள் ஐயோ இதுல போக கூடாது அப்படின்னு துள்ளி வெளியில குதிச்சிடுது. சில மீன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வலை போடுறப்போ கண்ணு கெட்டியா மூடிக்குது. அப்போ என்ன ஆகும், கண்ணை மூடிக்கிட்ட மீன் என்ன ஆகும், வெளியில குதிச்ச மீன் என்ன ஆகும்? கண்ணை மூடிக்கிட்ட மீன் சாப்பாட்டுக்கு போயிடும், வெளியில குதிச்ச மீன் தப்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த சேத்துக்குள்ள அழுந்தி இருக்கோமே, நம்ம கண்ணு மூடி இருக்கு நம்ம சேத்துக்குள்ள இருக்கிறதுனால. இப்படி கண்ணு மூடி இருக்கிறதுனால நம்மளை யாரும் பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நாம இத செய்யாம பார்க்காம இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் நடக்காதுங்கிறது கிடையாது. எப்போ நம்மளுடைய முயற்சியால நம்ம வெளியில குதிக்கிறோம் இல்லையா, அப்படி நம்ம வெளியில குதிக்கிறது தான் வாராகியினுடைய பாதத்தை பிடிச்சுக்கிறது. அப்படி குதிச்சுட்டா நம்ம தப்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் முடிஞ்சது. இந்த தப்பான செயல்களை செய்யறதுல இருந்து நம்மள காப்பாத்தப்படுவோம். இப்ப எதுக்குன்னா, இப்ப ஒரு கிணறு வெட்டுறாங்க, கிணறு வெட்டிக்கிட்டே போறவங்க திடீர்னு நிறைய தண்ணியோ இல்ல விஷவாயுவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே கீழே நோண்டிட்டு போறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் டெப்த் போற வரைக்கும் சாதாரணமா போவாங்க. கொஞ்சம் தூரம் உள்ள போன உடனே இடுப்புல ஒரு கயிறு கட்டி மேல கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க சிக்னல் கொடுத்தா இவங்களை உடனே மேல தூக்கிடணும், வேகமா ஏறி வந்துருவாங்க. ஒரு ஒரு ஹோல்டுக்கு அந்த கயிறை மேல கொடுத்துருப்பாங்க வேகமா வர்றதுக்காக. அந்த மாதிரி கொடுக்குறவன எங்க நிக்க வைக்க மாட்டாங்க தெரியுமா, கிணத்து மேலேயே நிக்க வைக்க மாட்டாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ல எட்டி, அவங்கிட்ட கயிறு கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு தண்ணி ஊத்து வந்துடும் வேகமா கிணறு வெட்டுறப்போ. அந்த ஊத்த பார்த்தவொடனே சந்தோஷத்துல இவன் அதை விட்டுருவான், உள்ள இருக்கிறவன் அப்படியே போயிட வேண்டியதான். அதனால இங்க வேடிக்கை பாக்குற டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க, கிணத்தை விட்டு தள்ளி கொஞ்சம் தூரம் இருக்கிறவங்க கிட்ட அந்த கயிறு கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம உள்ள போய்கிட்டே இருக்கோம், ஒரு கயிறை வாராகி கிட்ட கொடுத்து வைக்கிறோம். ஒரு நாம மூழ்கிடாம இருக்க டக்குன்னு அவன் மேல தூக்கிடுறா, மேல வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே மேல மேலதான் போயிட்டு இருக்கோம், வளர்ச்சி தான். இதனால நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சோ பவர் அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங், போய்கிட்டே இருந்தாதான் அது பவர், நின்னா அது பவர் கிடையாது. ஸ்டாட்டிக்கா ஆயிடுச்சுன்னா அது பவர் கிடையாது, டைனமிக்கா இருந்தாதான் அது பவர். அப்ப ஸ்டாட்டிக்கா வச்சுக்கவும் முடியாது நம்மளுடைய பவரை. அதே சமயம் செலவு பண்றது தர்மத்தின் பால் செலவு பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாராகியினுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அனுகிரகம் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க, நம்ம வாராகியை நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா அவள் நமக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணுவா. அதனால நமக்கு இந்த அதர்மத்தின் வழியாக ஜீவசக்தி விரயமாகிறதுங்கிறது தடுக்கப்படும். இது எல்லா விஷயத்திலையும் இந்த விதமா எதிரிகளை அழிப்பாள் அப்படிங்கிறதும் அப்படிதான். எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, நம்மள தப்பான வழியில கூட்டிட்டு போவாங்க. தப்பான வழியில கூட்டு போறக்கூடியவங்க எதிரிகள், நம்ம சரியான வழியில போறப்ப நமக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவங்க எதிரிகள். இந்த எதிரிகளை எல்லாம் வாராகி அழிப்பா அப்படின்னு சொல்றது என்னன்னா, நமக்கு எங்க போய் சேரணுமோ அங்க நம்மளை கொண்டு போய் சேர்ப்பா அப்படின்னு. இது உங்களுக்கு இன்னமும் ஈஸியா புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எது வந்து தர்மத்தின் வழியாக இந்த எனர்ஜியை செலவு பண்றதுன்னா என்ன, அதர்மத்தின் வழியாக செலவு பண்றதுன்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா மகாபாரதத்துக்கு போவோம். மகாபாரத கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல முக்கியமா ஒரு கேரக்டர் துரோணாச்சாரியார். இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்கும் ஆச்சாரியராக இருந்தவர் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ரெண்டு பேரும். இந்த துரோணாச்சாரியாருக்கு ஒரு மகன் அஸ்வத்தாமா அப்படின்னு. இந்த அஸ்வத்தாமாவோட லைஃப பாத்தீங்கன்னா, எவ்வளவு அசூயையை பொறாமையை வளர்த்துக்க முடியுமோ, எவ்வளவு கெட்டது செய்ய முடியுமோ அப்படியான ஒரு வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்தான்.
அதாவது ஒரு குருவினுடைய மகனாக இருக்கிறதுங்கிறது குருவுக்கு ஈக்குவலான ஸ்டேஜ். துரோணாச்சாரியார் மாதிரியே அவன் இருந்திருந்தான் அப்படின்னா பாண்டவர்களாலேயே அவன் ரொம்ப மதிக்கப்பட்டிருப்பான் அஸ்வத்தாமா. ஏன்னா குரு புத்திரங்கிறது அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவி, ஒரு நல்ல நிலை அது. ஆனா ஒரு குருவுக்கு, அவ்வளோ பெரிய நல்ல குருவுக்கு மகனாக பிறந்தான் அஸ்வத்தாமா. ஆனா அவன் சூஸ் பண்ணது என்ன, முதல் நாள்ல இருந்து அவனுக்கு ஒரே எண்ணம் என்னன்னா, அப்பாவுக்கு அடுத்து அப்பா மாதிரியே அப்படின்னா நாம தான் இருக்கும், வேற யாரும் இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் தப்பா அப்படின்னா தப்பு இல்லை. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நான் தான் முதலா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறேன், உங்க 10 பேருக்கு நீங்க ஓடுங்கன்னு சொல்றப்போ நீங்க முயற்சி செஞ்சு எப்படியாவது ஃபர்ஸ்ட் வரணும்னு ஓடுனா அதை தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல ஓடுறவங்களை கால் தடுக்கி விட்டுட்டு அவங்களெல்லாம் கீழே வச்சுட்டு நான் ஓடி போய் ஜெயிக்கணும்னா அது தப்பு, அது செய்யக்கூடாது, அது அதர்மம். ஆனா அஸ்வத்தாமாவினுடைய மனசு எப்படி இருந்தது, துரோணாச்சாரியார் வேற யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்க கூடாது, எல்லாமே நமக்கு தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா ஒரு குரு நியாயமா எப்படி இருப்பாருன்னா, யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் இருக்கும். இந்த பொறாமை இதெல்லாம் அவங்க அவங்க கண்ணுக்கு படாது. யார் நல்ல ஸ்டூடெண்ட்டோ அவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு இருக்கத்தான் செய்யும். அப்படித்தான் வந்து சேர்ந்தான் அர்ஜுனன். அர்ஜுனன் மேல துரோணாச்சாரியாருக்கு அபரிமிதமான அன்பு, அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு. அதனால பார்ஷியலாலும் அவர் சொல்லி கொடுக்கல, அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தார். அவன் சீக்கிரமா கிரகிச்சுக்கிட்டான், அதனால அவன் மேல ஒரு தனியான அன்பு. ஆனா அஸ்வத்தாமா சொல்லி வச்சிருந்தானா அந்த சமையல்காரங்க கிட்ட, சாப்பாடு பரிமாறுவாங்க இல்லையா அந்த குருகுலத்துல இருக்கிறப்போ, அவங்க கிட்ட எந்த சந்தர்ப்பத்திலையும் இருட்டுல அர்ஜுனனுக்கு உணவு பரிமாறிடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தானா, இருட்டுல அர்ஜுனனை சாப்பிடவே விட்டுடாதீங்க அப்படின்னு. அவ்வளோ விளக்கு அணைஞ்சிட்டா உடனே ஏத்துங்க, அவனை இருட்டுல இருக்கவே விட்டுடாதீங்க சாப்பிடுறப்போ அப்படின்னு அஸ்வத்தாமா சொல்லி சொல்லி அவங்க வீடு தானே அது சொல்லி வச்சிருந்தானா. இறைவனுடைய எண்ணம் வேறையா இருந்தா நாம என்ன சொல்லி வச்சாலும் ஒண்ணும் நடக்காது. இறைவனுடைய எண்ணம் அர்ஜுனன் இருட்டுல சாப்பிடணும் அப்படின்னு இலை போட்டாச்சு. ராஜாவினுடைய மகன்கள் நல்லா பரிமாறி இருப்பாங்க, எல்லாம் கூட்டு பொரியல் எல்லாம் பரிமாறி இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இலையில பரிமாறுறதுக்கு ஒரு இடம் உண்டு, இதை இப்படித்தான் பரிமாறணும் அப்படின்னு இருக்கு. ஸோ லைட் ஆஃப் ஆயிட்டா இது இங்கதான் இருக்கும் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுடலாம் ஒன்றும். ஆனா இருட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா எல்லாம் பரிமாறிட்டாங்க, பெரிய காத்து அடிச்சுது, எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு அங்க. அப்போ அர்ஜுனனுக்கு என்னாச்சு, ஒரே இருட்டா இருக்கு, கும்மி இருட்டா இருக்கு. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், இங்கெங்க இது இது இருக்கும்னு தெரியுது இல்ல, அப்ப இந்த இருட்டுல நம்மளால கரெக்டா அதை டார்கெட் பண்ணி எடுத்து வச்சு எதையும் வீணாக்காம நம்மளால கரெக்டா நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, மனக்கண்ணாலேயே ஒரு விஷயத்தை பார்த்து அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மையாயிடும். அதை சாப்பாட்டு விஷயத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இருட்டுல கரெக்டா எடுத்து வச்சு எல்லாத்தையும் கலந்து அவன் சாப்பிட்டுட்டான். இது நடந்துடும் தான் அவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னான், நடந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பிட்டு முடிச்ச உடனே கை கழுவிட்டு வெளியில இருட்டுல போய் நின்று, இருட்டுல அவன் இங்க வந்து ஒரு மரம் இருந்துச்சு, இந்த மரத்துல இந்த இடத்துல ஒரு காய் அதை அடிக்கிறேன், அங்க ஒரு இருந்துச்சு, அப்படி ஒவ்வொன்னையும் மனசுக்குள்ள கணக்கு போட்டு பானங்களை அவன் பாட்டு இருட்டுலயே விடுறான் மனக்கண்ணால பார்த்து. காலையில பார்த்தா அவன் என்னென்ன டார்கெட் பண்ணானோ அது எல்லாத்தையும் கரெக்டா அடிச்சிருந்தானான். இந்த வித்தை அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அஸ்வத்தாமா அவ்வளோ கஷ்டப்பட்டான், தெரிஞ்சு போச்சு. அதே போல பிரம்மாஸ்திரத்தை தனக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணணும், அதாவது அஸ்திரங்கள்ங்கிறது பிசிக்கலான வெப்பன்ஸ் கிடையாது, அது ஒரு மந்திரசக்தி, ஒரு மந்திரசக்தியை அதோட சேர்த்து ஒரு அஸ்திரத்தை அனுப்பணும், அப்ப அந்த மந்திரசக்தி தான் அந்த அஸ்திரத்தை செலுத்தும், அது மாதிரி இருக்கிறத தான் நம்ம அஸ்திரங்கள்னு சொல்றோம். இந்த அஸ்திரங்கள்ல பிரம்மாஸ்திரம்ங்கிறது யுனிவர்சியா அழிக்கக்கூடிய ஒரு பெரிய வெப்பன், அதை வந்து தனக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சான். அவருக்கு பையனா இருக்கு, ஒன்றும் தடுக்க முடியல, அதை அனுப்புறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாரு. உபசம்ஹாரம்னு சொல்லுவாங்க, திருப்பி எடுக்கணும், உன்னை அனுப்பிட்டா அது டார்கெட் அடிச்ச உடனே அதை திருப்பி எடுக்கணும், அதை சொல்லி கொடுக்கல துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமாக்கு. ஆனா அர்ஜுனனுக்கு ரெண்டும் சொல்லி கொடுத்தாரு, ஏன்னா இவனுக்கு இது போதும், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு அது போதும் அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாரு. நீ உன்னைக்கு விடுறதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். உபசம்ஹாரம் அவன் கத்துக்கவே இல்லை, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இப்ப அர்ஜுனன் இவ்வளவு நல்லா பிரைட்டா வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க பார்க்க பொறாமையில அவன் ரொம்ப நொந்து போனான். அந்த எண்ணங்களை அவன் வளர விட்டுக்கிட்டே இருந்தான். எல்லாமும் கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம், கத்துக்கிட்டா அர்ஜுனன் எப்படி கத்துக்கிட்டானோ அப்படி அஸ்வத்தாமாவும் கத்துக்கிட்டான். ஆனா ரெண்டு பேரோட லைஃப் என்ன ஆச்சு பாருங்க, அஸ்வத்தாமா போய்
துரியோதனன் கிட்ட சேர்ந்தான். அப்ப என்ன பண்ணான், அதர்மத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டான். அங்க அதர்மம் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் கூட போய் சேர்ந்தான். ஏன் அவன் கூட போய் சேர்ந்தான், அவனுக்கு இவனை கண்டு ஆகாது, பங்காளிங்க. அப்ப நாம அங்க போய் சேர்றதுதான் கரெக்ட், நமக்கும் இவனை கண்டு ஆகாது. எதிரிக்கு எதிரி நண்பன் அங்க போய் சேர்ந்தான். இப்போ கம்ப்ளீட்டா லைஃபே அதர்மத்தின் பக்கமா கொண்டு போயிட்டான். குருவோடைய புத்திரனா இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு கலைகளை கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம், பெரிய ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ரிஷி மாதிரி அவர், அவருக்கு மகனா பிறந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போய் அதர்மத்தின் பக்கம் சேர்ந்தான். கடைசி கடைசியில கூட என்ன செஞ்சான், துரியோதனன் அடிபட்டு தொட உடைஞ்சி கிடக்குறான், சாக கிடக்குறான், ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட சொல்றான், நீ வந்து உன்னோட உயிர் பிரியறதுக்குள்ள உன்கிட்ட வந்து பாண்டவர்கள் யாருமே இல்ல, அவங்கள அப்படியே வேரோட அழிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உன்கிட்ட வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம், தேவையில்லாத சபதம் அந்த இடத்துல போட்டான். இதெல்லாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டிய இது தேவையா தேவையில்லையானே யோசிக்காம, முடியுமா முடியாதானே யோசிக்காம, நம்ம இப்படி சங்கல்பங்கள் எடுத்துக்கிறது, நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு போனான். அங்க யார் இருக்கா, கிருஷ்ணர் இருக்கார். என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் மாத்திட்டார் பாண்டவர்கள் எல்லாம் வேற இடத்துக்கு. உப்ப பாண்டவர்கள் இருந்தாங்க, உப்ப பாண்டவர்களுடைய தலையெல்லாம் வெட்டினான் இருட்டுல போய். அங்க இருந்த யானைகளுடைய தலை வாலெல்லாம் வெட்டினான், குதிரைகளுடைய தலையெல்லாம் வெட்டினான், எல்லாத்தையும் வெட்டிட்டான். பாண்டவர்களை தொடவே முடியல. உப்ப பாண்டவர்களை கொன்னதோட, அதாவது திரௌபதியினுடைய 5 புதல்வர்கள் உப்ப பாண்டவர்கள், அவங்களை கொன்னதோட போச்சு. அதுக்கு மேல அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அங்க பிரதிஜை, அங்க ஒரு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கான் துரியோதனன் கிட்ட, பாண்டவர்கள் வம்சமே இல்லாம செய்வேன் அப்படின்னு. அது செய்யறதுக்கு என்ன செஞ்சான், உத்தரையினுடைய அர்ஜுனனுடைய மகனுடைய மனைவி, அந்த அபிமன்யுடைய மனைவி உத்தரை, உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை மட்டும்தான் இப்ப பாண்டவர்களுடைய வம்சத்துக்கு மிச்சமா இருக்கு. அந்த குழந்தைய அழிச்சிடுறேன் அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை போட்டான். அங்க கிருஷ்ணர் இருந்தார், தடுத்து கருவில இருந்த குழந்தைய காப்பாத்திட்டார். இப்ப காப்பாத்தின உடனே என்ன ஆச்சு, அந்த குழந்தை கிருஷ்ணா நீ என்னை காப்பாத்திட்ட, எனக்கு வரம் கொடுன்னு கேட்கல. ஆனா அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட வரங்களை கொடுத்தார். தான் காப்பாத்தின அந்த குழந்தை பரீட்சித்து மகாராஜா பின்னாடி பெரிய ஒரு ஞானியாகவும் ஒரு பெரிய மகாராஜாவாகவும் இந்த பாண்டவ வம்சத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடியவனாகவும் வருவான்னு எல்லா வரங்களையும் அவ கேட்காமலே பரீட்சித்துக்கு கொடுத்தார். அஸ்வத்தாமாக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, இனிமே எப்பவுமே வெளியில ஒரு துர்நாற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அழுகின ரத்தம் எப்பவுமே வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் உன் மேல அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். கெட்ட நாற்றம் எப்பவும் அடிக்கும் உன் மேல, உன்கிட்டயே யாரும் வர, அவன் சிரஞ்சீவி அஸ்வத்தாமா, அதனால அவன் சாக மாட்டான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்தார். இப்ப இவ்வளவும் வீரியம் செலவு பண்ணது அர்ஜுனனும் தான் போர் பண்ணான், அஸ்வத்தாமாவும் போர் பண்ணான், அவனும் கத்துக்கிட்டான் இவனும் கத்துக்கிட்டான். ஆனா இவனுக்கு இப்படி ஒரு நிலையும் அவங்களுக்கு ஒரு உன்னதமான நிலையும் ஏன் கிடைச்சது, சக்தி விரயத்தை தர்மத்தை ஆதாரமாக கொண்டு செய்யணும். சக்தி விரயம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அது தர்மத்தை ஆதாரமாக கொண்டு செஞ்சா ஸ்ரேயஸை அடையலாம். இல்ல அதர்மத்துக்கு தான் நான் இதை செலவு பண்ணுவேன் அப்படின்னு வச்சா இப்படித்தான் ஆகணும். என்ன ஆச்சு கடைசியில, அஸ்வத்தாமாவோட அப்பா துரோணாச்சாரியார் இன்னொரு தர்மத்தை ஆதாரமா வச்சா என்ன ஆனாருன்னா, நம்ம யுதிஷ்டரை சொல்லாம இருக்க முடியாது. துரோணாச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அப்பிரியமான வார்த்தை என் காதுல விழுந்தா நான் உயிரை விட்டுடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்பிரியம் அப்படின்னா பிரியத்துக்கு ஆப்போசிட், அது பிரியமான வார்த்தை அப்படின்னா இது நல்லா இருக்கு எல்லாம் கிடைச்சது இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை கேட்கறது, நமக்கு இஷ்டமான வார்த்தைகளை கேட்கறது. அப்பிரியமான வார்த்தைனா எனக்கு கேட்டா வேதனைப்படக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படிங்கறத காதுல கேட்கறத விட அப்பிரியமான வார்த்தை கிடையாது எந்த அப்பா அம்மாவுக்கும். அப்போ பீமனுக்கு தெரிஞ்சது, அவன் அஸ்வத்தாமா இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சா அவர் உயிர் விட்டுருவார். ஆனா அஸ்வத்தாமா சிரஞ்சீவி, அவனை கொல்ல முடியாது. துரோணாச்சாரியாரை யாராலையும் கொல்ல முடியாது. இந்த நிலைமையில திருஷ்டத்யும்னன் சபதம் பண்ணியிருக்கான், துரோணாச்சாரியாரை கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பீமன் என்ன பண்றான் அப்படின்னா, அஸ்வத்தாமான்னு ஒரு யானை இருக்கு, அந்த யானைய கொன்னுட்டு அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அஸ்வத்தாமா செத்துட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, எல்லார் காதலையும் விழுந்தது, துரோணாச்சாரியார் காதலையும் விழுந்தது, அஸ்வத்தாமா ஹதஹான்னு பீமன் சொன்னது. ஆனா அவர் நம்பல பீமனோட வார்த்தைய, யுதிஷ்டனுடைய முகத்தை பார்த்தார். அவர் தர்மத்தை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டார், உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டார். அவன் சொல்லட்டும், ஏன்னா அவன் சிரஞ்சீவின்னு அவருக்கு தெரியும், அவனையே கொண்டுட்டாங்களா
பீமன் ஒருவேளை போய் சொல்லலாம், யுதிஷ்டனுடைய முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு யுதிஷ்டனுடைய முகத்தை பார்த்தாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல, பேசாம தான் நின்னாரு. அவர் எப்படி சொல்லுவார் அஸ்வத்தாமா ஹதகான்னு? சொல்ல மாட்டாரு. தர்மம், அவருக்கு தர்மம் தான் முக்கியம். இவ்வளோ போர், இவ்வளோ சண்டை, இவ்வளோ பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும். எப்போ துரோணாச்சாரியார் ஒரு அம்பு போட்டாருன்னா டோட்டலா எல்லாம் காலி, முடிஞ்சது. அவரை கொல்லாத வரைக்கும் இவங்க ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையில யுதிஷ்டன் நான் பேச மாட்டேன் போய் அப்படிங்கிறார். நான் தர்மத்தை தான் பிடிச்சு நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா காலத்திலயும் அவர் தர்மத்தை தான் பிடிச்சு நின்னார். சூதாடினாரே அப்படின்னா அவருக்கு ஒரு வீக்னஸ் அது. ஆனா அதுல ஒரு ரூல் உண்டு தர்மத்துல, சூதாடுறதுக்கு வான்னு தனக்கு ஈக்குவலானவன் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல் உண்டு. அந்த தர்மத்தை பிடிச்சுதான் அதையும் செஞ்சார். எந்த நேரத்திலயும் அவர் தர்மத்தை மீறல. எதை செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கோ அதை தான் செய்வேன்னு நின்னார். இப்பவும் அதையே தான் சொல்றாரு. அஸ்வத்தாமா ஹதகான்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிக்கிறார். அவர் வாயில வராது. இப்ப கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார், நீ சொல்ல வேண்டாம், ஆனா சொல்லாததுனால நீங்க அஞ்சு பேரும் அழிஞ்சு போவீங்க. அது மட்டும் இல்ல, உங்க அஞ்சு பேரோட சேர்ந்து நானும் இல்லாம போயிடுவேன் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண பகவானே வந்து சொல்றார், உங்க அஞ்சு பேரோட சேர்ந்து எனக்கும் அழிவு வரும், இது மொத்தமும் அழிஞ்சிடும், இது எதுவுமே இல்லாம போயிடும், உனக்கு பரவாயில்லையான்னு கேக்குறார். பரவாயில்லதான், அவர் ஒண்ணுமே சொல்லல நிக்கிறார். அப்பவும் அவர் சொல்லல நீ கிருஷ்ணனும் சேர்ந்து அழிவான்னாலும் அவர் வந்து இல்ல நான் சொல்ல மாட்டேன் பொய்யன்னு நிக்கிறார். அப்போ அஸ்வத்தாமாகத்தகன்னு எல்லாரும் சொல்றாங்க, அஸ்வத்தாமா செத்துட்டான்னு. துரோணர் யுதிஷ்டரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அவன் சொல்லட்டும், அவன் சொல்லட்டும் அப்படின்னு அவர் உயிரை விடல. திருஷ்டத்யும்னன் ரெடியா இருக்கான். அப்பிரியமான வார்த்தை கேட்டா அவர் எனர்ஜி இல்லாம விழுந்துருவார், உடனே கழுத்தை சீவிடணும்னு நிக்கிறான். யார் எல்லாமே அப்படியே ஸ்டன் ஆகி தான் இருக்காங்க. இந்த நேரத்திலையும் அவர் தர்மத்தை விடமாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஒரு ஐடியா சொன்னார், அஸ்வத்தாமா ஹதகா குஞ்சரஹா அப்படின்னு சொல்லு. குஞ்சரம்னா யானை, அஸ்வத்தாமாங்கிற யானை செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். அஸ்வத்தாமா ஹதகா குஞ்சரஹா அப்படின்னு சொல்லு. ஆனா எனக்காக ஒரே ஒண்ணு, அந்த குஞ்சரஹா சொல்றப்ப கொஞ்சம் சவுண்டை குறைச்சு சொல்லு அப்படின்னு சொன்னார். இப்போ அஸ்வத்தாமா, இப்போ யுதிஷ்டர் என்ன பண்றார், சரி கிருஷ்ணர் சொல்றாரு இப்ப கடைசி பட்சமா அதையாவது, ஆனா அவருக்கு மனசே இல்லை அதை சொல்றதுக்கு. அவ்வளவு வருத்தத்தோடவும் அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹா அப்படின்னு அதை மட்டும் அந்த யானைங்கிறத குறைச்சி சொன்னார். துரோணரா உடனே அவர் கீழே விழுந்துட்டார். திருஷ்டத்யும்னன் போய் கழுத்தை சீவிட்டான், முடிஞ்சு போச்சு. இதை அஸ்வத்தாமா பார்த்துட்டு இருக்கான், அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு வெறி. இப்போ அதர்மத்தின் பக்கமே இருந்தவன் எந்த உயர்ந்த நிலையும் அடையல. சிரஞ்சீவின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியவர் ஸ்ரீமத் ஹனுமன். அவர் சிரஞ்சீவி, அஸ்வத்தாமா சிரஞ்சீவி. என்ன வித்தியாசம், ஹனுமன் மாதிரியா நம்ம அஸ்வத்தாமாவை நினைக்கிறோம், அஸ்வத்தாமாக்கா கோவில் கட்டுறோம், போய் கொண்டாடுறோம், கிடையாது. ஆனா சிரஞ்சீவிங்கிற தன்மை பெற்றிருந்தும் ஒரு இழிவான நிலையில வந்தாலே கெட்ட துர்நாற்றம். துர்நாற்றம் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது எது, நெகட்டிவிட்டி. பூரா நெகட்டிவிட்டி இருந்தா அங்க துர்நாற்றம் இருக்கு. அப்ப அப்படி ஒரு ஜீவனாக போயிட்டான், சாவும் கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்பவும் இந்த அழுகின நாத்தத்தையே சுவாசிச்சுக்கிட்டு இதோடவே தெரியணும், சாவும் கிடையாது, அப்படி ஒரு நிலைக்கு போனான். ஆனா யுதிஷ்டர் தர்மத்தை பிடிச்சுக்கிட்டார். அவர் என்ன ஆனார், கடைசியா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறாங்க, உடலோட போறாங்க பாண்டவர்கள் எல்லாரும். பாண்டவர்கள் எல்லாரும் உயிரோட நடந்து சொர்க்கத்துக்கு கடைசியா போறப்போ சகதேவன் விழுந்துட்டான், போக முடியல அவனால, அதோட மரணிச்சு விழுந்துட்டான். கொஞ்ச தூரத்துல நகுலன் விழுந்துட்டான், அதுக்கப்புறம் அர்ஜுனன் விழுந்தான், பீமனும் விழுந்தான். மிச்சம் இருந்தது சொர்க்கத்துக்கு தன்னுடைய உடலோட போனவர் யுதிஷ்டர் மட்டும்தான். ஆனா என்னன்னா, யுதிஷ்டர் நடந்து போறப்ப அவர் கூட ஒரு நாயும் நடந்து வருது. அப்போ இவங்க எல்லாரும் கீழே விழுந்த உடனே ஏன் விழுந்தாங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றாங்க. ஏன் இவன் விழுந்தான், ஏன் அவன் விழுந்தான்னு பீமன் கேட்டுக்கிட்டே வரான். ஏன் சகதேவன் முதல்ல விழுந்துட்டான், அவன் புண்ணியவான் இல்லையா, அவன் நல்லவன் இல்லையா அப்படின்னு. அவன் நல்லவன், ஆனா அதிபுத்திசாலி, மகா ஞானி, பின்னாடி நடக்க போறது அது எல்லாமே தெரிஞ்ச ஞானி அவன் சகதேவன். தான் மகா ஞானிங்கிறதுல அவனுக்கு ஒரு கர்வம் உண்டு. அந்த கர்வத்தினால அவன் விழுந்தான், அவன் போக முடியல. நகுலனுக்கு தான் பெரிய அழகன்னு ஒரு எண்ணம் உண்டு. அஸ்வினி தேவதைகள் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் அழகு அஸ்வினி தேவதைகள், அவன் அவ்வளவு அழகுன்னு அவனுக்கு ஒரு திமிர், அதனால அவன் விழுந்தான். அர்ஜுனனுக்கு தன்னை மிஞ்சின வில்லாளி இல்லைன்னு திமிர், அதனால அவன் விழுந்தான். பீமனுக்கு தன்னை மிஞ்சின பலசாலி இல்லைன்னு திமிர், அவன் விழுந்தான். ஆனா திரௌபதியும் விழுந்துட்டா. ஏன்னா அஞ்சு பேருக்கு மனைவியாக இருந்தும் அர்ஜுனன் மேல அதிகமான பிரியம், அந்த பார்ஷியாலிட்டினால திரௌபதி விழுந்தா. இவ்வளவு விழுந்தும்
இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு அர்ஜுனன் யுதிஷ்டர் போறார் கடைசி வரைக்கும். இந்திரன் எதிரிலேயே தேர் எடுத்துட்டு வந்து வாப்பா ஏறிக்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப யுதிஷ்டிரன் கேட்கிறார், இந்த நாயையும் ஏத்திப்போமா அப்படின்னு. நாயெல்லாம் எப்படி ஏத்திக்க முடியும், உனக்குதான் வந்திருக்கு தேர், நீ வான்னு சொல்றார். எனக்கு எனக்கும் இந்த நாய்க்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல, எனக்கு எல்லா ஜீவராசிகள்லையும் அந்த ஈஸ்வரனே அந்த பரபிரம்மத்தை தான் நான் பாக்குறேன், நான் அந்த பரபிரம்மம் தான், இந்த நாயும் அந்த பரபிரம்மம் தான், என் கூட இது வரைக்கும் வந்துருச்சு, ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கு, அவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, ஆனா இந்த நாய் இது வரைக்கும் வந்துருச்சு, அப்ப இது எலிஜிபிள் தான் போல இருக்கு ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு, இதையும் ஏத்திக்கலாமே அப்படிங்கிறாரு. இந்த ஞானம், நாயா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் மனுஷங்களா இருந்தாலும் எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஞானம் வந்ததுனால அவர் மகாஞானி ஆனார். அந்த நாயை இந்திரன் தன்னுடைய தேர்ல ஏற்றார். அந்த நாய் வந்து யமதர்மனாக வந்து நிக்குது. அப்போ யுதிஷ்டர் கேட்கிறாரு, ஏன் யமதர்மன் வரணும் என் கூட, அப்ப யமலோக வாசம் எனக்கு இருக்கா, ஸ்வர்க்கத்துக்கு முக்தி அடையறதுக்கு முன்னாடி எனக்கு யமலோக வாசம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா இருக்குன்னு சொன்னார் யமதர்மன். எதனால அப்படின்னா, அந்த குஞ்சரகா சவுண்டு குறைச்சு சொன்னாருல, அதனால அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரகா அப்படின்னு சொன்னார்ல, அந்த அந்த ஒரே ஒரு தப்பு தான் அவர் வாழ்க்கையில தர்மத்துக்கு எதிரா பண்ணது, அது ஒன்னே ஒண்ணுதான். அப்போ இதை யாரும் சொல்லல வெளியில, ஏன் வந்து உனக்கு யமலோக வாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யமதர்மனே கேக்குறாரு, ஏன் நீ என் கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துதான் அங்க போக முடியும், ஏன் உனக்கு யமலோக வாசம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் ராஜாவாக ஆனதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு பதில். ராஜாவாக ஆனது எதனால, இந்த இந்த இன்சிடென்ட் நடக்கலன்னா அவர் ராஜாவாகவே ஆயிருக்க முடியாது, எல்லாருமே அழிஞ்சிருப்பாங்க. சோ ராஜாவா ஆனதுக்கு மூலமான காரணமே துரோணாச்சாரியாரை கொலை பண்ணது, துரோணாச்சாரியார கொலை பண்ணதுக்கு காரணமே அந்த குஞ்சரகாவை சவுண்ட குறைச்சு சொன்னது. அப்போ அதர்மத்தின் பக்கமா போனதுனால அவருக்கு அந்த அந்த கடைசி வரைக்கும் தர்மத்திலேயே இருந்தும் அவருக்கு கொஞ்ச நாள் யமலோக வாசம் இருந்துதான். இப்போ நம்மளுடைய சக்தியை பூரா தர்மத்தின் வழியா என்ன செய்யணும், காலையில எழுந்துக்கணுமா, பூஜை பண்ணணுமா, அடுத்தது பாராயணம் பண்ணணுமா, அடுத்து நைவேத்தியம் பண்ணணுமா, என்ன செய்யணும் அப்படிங்கிறத புத்தி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், மனசு கிட்ட கேட்கக்கூடாது. இதை நம்மளால நம்ம பிரயத்தனத்தினால பண்ணிட முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது, அதுக்குத்தான் வாராகி. வாராகி தேவி கிட்ட நீங்க மனப்பூர்வமா, உங்களால முடியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப காலையில எழுந்துக்கவே உங்களால முடியல, என்ன பண்ணாலும் லேட் ஆயிடுது, டயர்ட் ஆயிடுது, ராத்திரி லேட் ஆயிடுச்சு அதனாலன்னு சொல்றோம், ஒரு நாள் சொல்றோம், சூரிய உதயத்தின் போது அந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளவு விசேஷம், ஆனா அதை பண்ண முடியல நம்மளால, நம்ம ஒவ்வொரு நாள் வாராகி கிட்ட விட்டுடணும் பொறுப்பு. எனக்கு இது பிடிக்கல, நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, ஆனா என்னால மாற முடியல, நீதான் எனக்கு ஏதாவது வழிகாட்டணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் சுகத்தை விரும்பக்கூடிய அந்த விஷுக்கிரனை அவள் வதம் பண்ணி நம்மளை கொண்டு வந்து நல்ல வழியில சேர்க்கக்கூடியவள் வாராகி. அதை செய்யறத எப்படி செய்வாள் அப்படின்னா, நீங்க வராகவதாரம், மகாவிஷ்ணுவினுடைய வராகவதாரத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே முகம், காட்டுப்பன்றியினுடைய முகம், வாராகிக்கு என்ன முகமோ அதேதான் வராக அவதாரத்துல மகாவிஷ்ணுவுக்கும் முகம். இப்போ அந்த அவதாரத்துல அவர் என்ன பண்ணார், பூமி கடலுக்குள்ள போயிடுச்சு, அவன் கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டான் ஹிரண்யாக்ஷன். அப்போ அங்க வராக அவதாரமாக வந்து தன்னுடைய மூக்கு, இப்படி நீளமா இருக்கும் இல்லையா வராக அவதாரத்தினுடைய மூக்கு, தன்னுடைய மூக்கால அந்த பூமிய தூக்கிட்டு வந்தார் மேல. கொஞ்ச தூரம் தூக்கிட்டு வந்தா பூமி உருண்டையா இருக்கா, அந்த மூக்கும் இப்படி இருக்கா, அது மேல நிக்கல, அது வந்து நழுவுது, நழுவி திரும்ப கீழே விழுது, திரும்ப போய் தூக்க வேண்டியிருக்கு, அப்படி இருந்தது. அப்போ தம்ஸ்ட்ரா கோரைப்பற்கள், தம்ஸ்ட்ரான்னா கோரைப்பற்கள், இந்த ரெண்டு தம்ஸ்ட்ரா வர வச்சார். இந்த ரெண்டு கோரைப்பற்களுக்கு நடுவுல அந்த பூமியை நிறுத்தி அசையாம பண்ணி அப்படியே தன்னுடைய மூக்கால மேல தூக்கிட்டு வந்தார். நீங்க பாத்திருப்பீங்க அந்த வராக அவதாரத்துடைய போட்டோ பார்த்தாலே, அந்த வராக அவதாரம் இப்படி இருக்கும், அதனுடைய மூக்கு மேல அந்த கோரைப்பற்களுக்கு நடுவுல பூமி இருக்கும் இல்லையா. இப்ப இதே உருவத்தை ஏன் வாராகிக்கு கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க. நாம நம்மளுடைய உலக விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய பற்று தான் நம்ம மனசை அலக்கழிச்சு தேவையில்லாத சக்தி விரயத்தை பண்ண வைக்குது, அதுதான் இந்த உலகம். இந்த உலகம்ங்கிறது எதுக்கு அடையாளம், நம்மளுடைய உலக பற்று, நம்ம அனுபவிக்கணுங்கிற ஆசை, அதனால நாம திரும்ப திரும்ப சேத்துல விழுந்துட்டே இருக்கோம், தேவையில்லாத செஞ்சுட்டே இருக்கோம், சக்தி விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தர்மத்தின் பால் நிக்க மாட்டேங்கிறோம். அதாவது ஒன்னு அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தர்மம் அதர்மத்தை பத்தி நம்ம கவலையே படுறதில்ல, நம்ம மனசு அனுபவிச்சே ஆகணும், பரவாயில்ல யாருக்கும் தெரியாது அனுபவிக்கலாம், இதை செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம மனசு. அப்போ பூமி கீழே போய்கிட்டே இருக்கு, நம்மளோட ஆசையால நம்ம கீழே போய்கிட்டே இருக்கோம். இந்த வாராகி என்ன பண்ணுவா அப்படின்னா,
அவளுக்கும் அதே தம்ஷ்டம் உண்டு. ரெண்டு கோரை பற்கள், அதே மாதிரியான காட்டுப்பன்றியினுடைய முகம். அதோட நம்மளை அப்படியே தூக்கி மேல கொண்டு வந்துடுவா. எப்படி வராக அவதாரத்துல மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பாத்தி மேல கொண்டு வந்தாரோ, அதே போல இந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு, அதனால நம்மளுடைய சக்தி விரயம், இது எல்லாத்துல இருந்தும் அப்படியே ஒரே தூக்கா தூக்கிடுவா. வராகசிய பவத்தின்னு இதுல வரும் சௌந்தரிய லகரியில. வராகசிய பவதி தான் இறைவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்படி அந்த உலகத்தை தூக்குனாரோ அது மாதிரி நீ இதுல இருந்தெல்லாம் எங்களை தூக்கிடுவ அப்படின்னு லலிதைய சொல்லுவார் அந்த சௌந்தரிய லகரி ஸ்லோகத்துல. அதே மாதிரி வராகசிய பவதி, அதுதான் இந்த வராகம், அதுதான் இந்த வாராகி. இந்த வாராகி என்ன பண்ணுவா, இதுல இருந்தெல்லாம் ஆனா அவளை வேண்டணும், முழு மனசா நம்ம ஆசைப்படணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம், நம்ம உய்வடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவள் அப்படி ஒரே தூக்கா அந்த வராக அவதாரம் எப்படி பூமியை தூக்கிச்சோ அப்படி நம்மளை இந்த ஆசைகள்ல இருந்து வெளியில தூக்கி மகா ஞானத்தை அடையக்கூடிய வழியை வாராகி நமக்கு காட்டி தருவா. காட்டித்த ருப்பு பரிபீட்டுன்னு பயஹரண நிபுண அல முசலா, அதில் நிபுணி அவள், அதான் நிபுண அப்படின்னு வருது இல்லையா, பயஹரண நிபுண, இந்த பயங்கள் எல்லாத்தையும் நமக்கு நீக்கக்கூடியவள், ஹல முசலாங்கிற ஆயுதங்களை கையில் வைத்திருக்கக்கூடியவள் அந்த வாராகி தேவியை நமஸ்காரம் பண்ணி இந்த நாமத்தை நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். அடுத்த நாமத்தை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமகா.